Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Ganiyathirkuriya sahodaragale, periyorgale, thaimargale, alavila karunaiyum nehirila kirubaiyum konda எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேர் அருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 10வது இரவிலே இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு முக்கியமான பகுதியை அதாவது இந்திய முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு என்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைப்படியும் நாம் ஒரு நீண்ட வரலாற்று தொடரை பார்க்கும் பொழுது உலகத்தில் எந்த மூலையில் அநியாயங்கள் நடந்தாலும் சரி, அத்துமீறல்கள் நடந்தாலும் சரி, பலகீனமான மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அல்லது பழிவாங்கும் போக்கு அரங்கேற்றப்பட்டாலும் சரி, அதனை முதலில் எதிர்ப்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். அதுவும் எத்தகைய முஸ்லீம்கள் என்றால் மார்க்கம் தெரிந்த முஸ்லீம்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை புரிந்த எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை அறிந்த மார்க்கம் தெரிந்த முஸ்லீம்களாக இருப்பார்கள். அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் தட்டி கேட்பதிலே முன்வரிசையிலே நிற்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய போதனை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் முஸ்லீம்களுக்கு அப்படித்தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை மாய்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னை உயிரை மாய்க்கக்கூடிய அந்த ஷஹீத் என்பவர் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக போராடக்கூடியவர் மட்டும் ஷஹீத் அல்ல, ஒமன் குத்தில தூண மாலிஹி ஃபஹு ஷஹீத், ஒமன் குத்தில தூண அஹ்லிஹி ஃபஹு ஷஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒருவர் தான் பகல் முழுவதும் அல்ல இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தன்னுடைய வேர்வை சிந்தி அந்த சம்பாதித்த பணத்தை வீட்டுக்கு எடுத்து செல்கின்றார். எடுத்துக்கிட்டு போற வழியிலே கொள்ளைக்காரர்கள் அவரை அடிச்சு அந்த பணத்தை பிடுங்குறாங்க, அவர் அடிச்சு பணத்தை பிடுங்குறாங்க. அந்த நேரத்தில் அவர் அந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து சண்டையிடுகின்றார். எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டியா? எதுக்காக? நீங்க தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அங்கே அல்லாஹ்வுடைய தீன் நிலைநிறுத்தப்படணும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலை தோங்கணும், அல்லாஹ்வுடைய கலிமத்துல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தை பூமியில உயர்த்தப்பட வேண்டும் நோக்கம்லாம் இல்லை. இவர் ஹலாலான பணத்தை சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு போறாரு, அங்கே வழியிலே கொள்ளைக்காரர்கள் மடக்குகின்றார்கள். அந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சண்டை போடுகின்றார். அதே போன்று தன்னுடைய மனைவி மக்களோடு சென்று கொண்டிருக்கிறார். ஒருவர் மனைவி மக்களோடு போகும் பொழுது ரோட்ல ஒரு ரவுடி என்ன பண்றான், அவருடைய மனைவியை கையை பிடிச்சி இருக்கிறான், அல்லது மனைவியை யூட்டிசிங் பண்றான், அல்லது இவருடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவு பண்றான். அவனுடைய தொல்லையிலிருந்து தன்னுடைய மனைவியோ தன்னுடைய மக்களையோ பாதுகாத்துக் கொள்வதற்காக அவனோட சண்டை போடுறாரு. இவர் எதுக்காக வேண்டிய இல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டியே இல்ல, தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரண்டு பேரும் அதாவது தன்னுடைய சொந்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிரியோடு போரிட்டு எதிரியோடு சண்டையிட்டு அந்த சண்டையிலே ஒரு கால் இவன் கொல்லப்படுவானே ஆனால், அதே போல தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் பொழுது அந்த தீங்கிலிருந்து தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக எதிரியோடு சண்டையிட்டு
அந்த சண்டையில இவன் கொல்லப்படுவானேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ ஷஹீதுன் அவர்களும் ஷஹீதுகள் தான் அப்படிங்கறாங்க. இது எப்படிங்க? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், ஒருவன் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக போரிடுகின்றான், ஒருவன் தான் போய் வீரம் காட்டுறதுக்காண்டி போராடுறான், இன்னொருவன் தன்னுடைய சுயநலங்களுக்காக போராடுகின்றான், இன்னொருவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடுகின்றான், இந்த மூணு பேரில் யார் அல்லாஹ்வுடைய பதில போராடுகின்றார்கள் அப்படி கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காத்தலில் யாலாய் கலிமத்தில்லாஹி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக போராடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பதில போரிடுபவராக ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க போர் என்று வரும்பொழுது, சண்டை என்று வரும்பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கக்கூடிய சண்டை எந்த சண்டைன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் தலை தொங்குவதற்காக போராடுபவர் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அந்த போராட்டத்தின் பிறகு ஷஹாதத் என்று வரும்பொழுது, அவர் தன்னுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்காக சண்டையிட்டால் அவரும் ஷஹீது, தன்னுடைய மனைவியை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்பட்டால் அவரும் ஷஹீதுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, என்ன காரணம்? ஏன் பண மனைவிக்காக போரிட்டு சண்டையிடுபவனும் தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக போரிட்டு சண்டையிடுபவனும் எப்படி ஷஹீதா ஆவார்கள் என்று பார்ப்போம். சகோதரர்களே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு போராளிகளுக்கும் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை பிறந்தவர் முஸ்லீமை பொறுத்தவரை, மூமினை பொறுத்தவரை, அவன் எதற்காக போராடுகிறான் என்பது ஒருபுறம் இருக்க, ஒரு அநியாயம் ஒரு அட்டூழியம் நடக்கும் பொழுது அந்த நேரத்திலே இவன் கோழையாக அமைதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் வந்து அநியாயமான உன்னுடைய பணத்தை பறிக்கிறான், இது அநியாயம், மனைவியின் மீது தாக்குதல் நடத்தினாலும் இது அட்டூழியம். அப்ப இந்த அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் பார்த்து ஒரு மூமினாக பிறந்தவன் சரி அல்லாஹ் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி பயந்து ஓடக்கூடாது. அந்த அநியாயத்தை கையால் தடுக்க வேண்டும், அந்த அட்டூழியத்தை கையால் தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கும்பொழுது சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையில மூத்தானா, நீ ஷஹாதத்து. அப்ப இங்கே அவன் மனைவிக்காக போராடினான், செல்வத்துக்காக போராடினான் ரசூலுல்லாஹி பார்க்காம, ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டு போராடினான். இதுதான் விசாரணை பார்க்கிறாங்க, ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டு போராடுகின்றான். அந்த போராட்டத்தில் அவன் மரணிக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வுடைய பதிலே ஷஹீதாகின்றான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப அந்த அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு மூமின் எந்த காரணம் கொண்டும் அநியாயங்களோ அட்டூழியங்களோ நடக்கும் பொழுது அதை கண்டும் காணாமல் செல்வது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல. அதுதான் ரசூலுல்லாஹி என்று ஹதீஸ்ல அழகா சொன்னாங்க, முன்கரன், உங்களில் யார் அநியாயமான காரியத்தை, மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை ஒருவர் பார்ப்பாரேயானால், ஃபல்யகையிருஹு பியதிஹி, முதல் காரியம் அவர் அதை கையால் தடுக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான ஒரு அநியாய காரியம் நடக்கும் பொழுது, மார்க்கத்துக்கு முரணாங்கிறது எல்லாமே நீதத்துக்கு மாற்றமாக நடந்தால் அதுவும் மார்க்கத்துக்கு முரணான காரியம் தான். உதாரணமாக ரோட்டில் ஒரு அப்பாவியை போட்டு ரவுடி போட்டு அடிக்கிறாண்டா, இதுவும் மார்க்கத்துக்கு முரணான காரியம் தான். இது எப்படி மார்க்கத்துக்கு முரணான? ரசூலுல்லாஹ் சொல்றது வந்து வெறும் தர்காக்கு போகிறவங்கள போய் கையாள தடு, சாராயம் குடிக்கணும் கையாள தடு, அல்லது மற்ற மற்ற தப்பு செயல் கையாளத்துன்னு சொன்னாங்கன்னு, மார்க்கத்துக்கு முரணான காரியம் என்பது நீதத்துக்கு மாற்றமாக அநியாயமாக எந்த காரியம் நடந்தாலும் மார்க்கத்துக்கு முரணான காரியம் தான். ரோட்டில் ஒரு அப்பாவி அவனை போட்டு ரவுடி போட்டு அடிக்கிறான், இது மார்க்கத்துக்கு முரணான காரியம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்றாம் என்கும் முன்கரன், மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை உங்களில் யார் பார்ப்பார்களோ, ஃபல்ய கையிருக்கு எதிகி, முதலில் அவர் தன்னுடைய கையால் அந்த காரியத்தை தடுக்க வேண்டும். ஃபைல்லம் தஸ்ததே ஃபைல்லம் இஸ்ததே, அப்படி கைகளால் தடுப்பதற்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால், ஃபபில் இசானையே, குறைந்த பட்சம் அவனுக்கு என்ன பண்ணணும், அட்வைஸ் பண்ணது பார், நீ செய்யற தப்பு, நீ செய்வ தவறு, அட்வைஸ் பண்ணணும். மூன்றாவது அபிஸ்லாம் சொல்றாங்க, அதற்கும் சக்தி இல்லை என்றால், ஃபபி கல்பிஹி வதாலிக அல்லாஹுலியமான், அதற்கும் சக்தி இல்லை என்றால் அவன் மனதினாலாவது அந்த தவறை வெறுக்க வேண்டும். ஆனால் இது ஈமானுடைய கடைசி தரம், மட்டமான தரம், பலகீனமான தரம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஈமானுடைய உயர்வான தரம் என்னவென்றால், ஒரு காரியம் அநியாயமான காரியம், மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்கும் பொழுது முதலில் நாவால் போய் தடு, அடுத்த ஆப்ஷன் கையாள, முதல் கையாள தடு, அடுத்த ஆப்ஷன் நாவால தடு. இது ரெண்டு தான் மூமின், உண்மையான மூமின் செய்ய வேண்டியது. அதை விட்டு மூணாவது தரமான மனதால் வெறுப்பது என்பது, இது ஒரு பலகீனமான முஸ்லீம் செய்யக்கூடிய காரியம். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு ஹதீஸ்ல அழகா சொன்னாங்க, உன்னுடைய ஒரு சகோதரனுக்கு அவன் அநீதம் செய்தாலும் சரி, அநீதம் செய்யப்பட்டாலும் சரி, நீ அவனுக்கு உதவி செய். ஒரு சகோதரனுக்கு, உன்னுடைய ஒரு சகோதரனுக்கு அவன் ஒருத்தனுக்கு அநியாயம் பண்றான், அப்படி இருந்தால் நீ அவனுக்கு உதவி செய், அல்லது அவன் அடுத்தவனால் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அப்படி இருந்தால் நீ அவனுக்கு உதவி செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புரியல, யார சொல்றதோ அநியாயம் செய்யப்பட்டிருக்கா, அவனுக்கு நீ உதவி செய்யணும் அர்த்தம் இருக்குது,
என்னுடைய சகோதரத்தை அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அவன் என்ற உதவி கேட்கிறான், ஆனா அவனுக்கு உதவி செய்யறா அர்த்தம் இருக்குது. அநியாயம் செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படி கேட்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, அவன் செய்யக்கூடிய அநியாயத்திலிருந்து கையாலோ நாவாலோ தடுப்பதுதான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. ஒரு அநியாயக்காரனுக்கு நீ அவனை கையினால் அந்த அநியாயத்தை தடு, அல்லது நாவினால் அநியாயத்தை தடு, இதுதான் இந்த அநியாயக்காரர்களுக்கு செய்யக்கூடிய உதவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த முன்னுரையோடு இந்த வரலாற்றை நாம் பார்ப்போம் என்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அதனால தான் என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்கள் அநியாயத்தை தட்டு கேட்கிறாங்கனால இவங்க வந்து ஈஸியாக உணர்ச்சி வசப்படுற சமுதாயம், எதுக்கு எடுத்தாலும் போராடுற சமுதாயம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற சமுதாயம், எதுக்கு எடுத்தாலும் இந்த சமுதாயம் வந்து தீவிரவாதத்தை பரப்புற சமுதாயம் என்று இந்த முஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இந்த மாதிரி ஒரு போராளிகள் அல்ல தீவிரவாதிகள் முத்திரவிழுறதுக்கு இது ஒரு காரணம். ஏன் சொன்னா, அநியாயத்தை தட்டி கேட்பவர்கள் முதலில் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். அது எந்த விதத்தில் ஏதாவது விதத்தில் முஸ்லீம்கள் தட்டி கேட்பார்கள். அந்த அடிப்படையில் அது அமெரிக்கா செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஆண்டிப்பட்டியில் ஒரு அயோக்கியர் செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி, யார் செஞ்ச அநியாயமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் தட்டி கேட்பார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான வரலாறு நாம் எடுத்து பார்க்கும்பொழுது சகோதரர்களே, அந்த இஸ்லாமிய வரலாற்றை முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் என்னென்ன தியாகங்களுக்கு இடையில அவர்களுடைய மற்றவர்களுடைய எதிரிகளுடைய துரோகங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்ற இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை, இந்திய முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு பாரம்பரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், ஒரு பாரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். சுமார் 200-300 ஆண்டுகள் வரை இந்த வரலாற்றை எடுத்துட்டு இஸ்லாமிய வரலாற்றை எழுத முடியாது என்று சொன்னால் அது எத்தகைய வரலாறு என்றால், இந்தியாவிலே முஸ்லீம்கள் ஆங்கிலேயர் அநியாயக்காரர்களை எதிர்த்து போரிட்ட அந்த வரலாறு. சுமார் 300 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார்கள். ஏன் சொன்னா, அது சுதந்திர போருங்கிறதுக்காண்டியோ அல்லது இந்த மண்ணுக்காட்டி தேச பற்றின் மூலமா ஏற்பட்ட போரோ அல்ல, இந்தியாவினுடைய பற்றின் மூலமா ஏற்பட்ட போரோ அல்ல. நம்ம வெளியில மத்தவங்களோட சொல்லிக்கலாம், எங்க முஸ்லீம்கள் போராடிய தேசப்பற்றோட போராடுன்னு சொல்லி, உண்மையிலே போராடியது முஸ்லீம்கள் போராடியது தேசப்பற்றுனாலாம் கிடையாது. தேசப்பட்டு நமக்கு ஒருத்த இல்லைன்னு சொன்னால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மூவினை பொறுத்தவரை அவங்க தேசப்பட்டு இருக்கிற அவசியமும் கிடையாது. தேசப்பற்று இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் என்பது குளோபல் பிரதர்வுட் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய சகோதரத்துவத்தை தான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குதே தவிர, ஒரு தேசியவாதம், நேஷனலிசம், தேசப்பற்று, மண்பற்று இதெல்லாம் இஸ்லாம் எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. தேசப்பற்று என்பதே இஸ்லாத்திற்கு எதிரானது. ஆகவே தேசப்பற்று நமக்கு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. யாராவது நம்மளை பார்த்து உனக்கு தேசப்பற்று இல்லை என்று சொன்னால் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது ஒரு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் தேசப்பற்று இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. இதை இந்த கருத்தை சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை குறிக்கிடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போகும்போது அந்த மக்கத்து பூமியிலே மக்காவுடைய எல்லையில் நின்று சொன்னாங்க, யா அர்ல மக்கா அன்தோ அஹப்பல் பிலாதி இலல்லாஹி வலைய, ஓ மக்கத்து பூமியே, நீதான் உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான பூமி, அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பூமி நீதான். லௌலா கௌமி அஹரஜு மின்கி மா ஹரஜித்து மின்கி அபதா, என்னுடைய சமுதாயம் மட்டும் என்னை இந்த ஊரிலிருந்து விரட்டவில்லை என்றால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மக்கத்து பூமியை பார்த்து சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சு பாத்தீங்களா, மக்கத்து பூமி மேல ரசூலுல்லாஹ் ஏன் இந்த பாசம் வந்துச்சு, அந்த என்னது தேசப்பற்று, தான் பிறந்த பூமிங்கிற பற்று, அந்த பிறந்த பூமிங்கிற பற்றுனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க மக்கா பத்தி இப்படி சொன்னாங்க அப்படின்றாங்க. அது பிறந்த பூமி என்பதற்காக அல்ல, மக்கத்து பூமி என்பதற்காக ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை அது. அது மக்கத்து பூமி, பிறந்த பூமியா தான் ரசூல் என்ன சொல்லிருக்கணும், இன்னி அஹபுல் அரல் இளைய, நீதான் எனக்கு பிரியமான பூமின்னு சொல்லியிருக்கணும். மாற்றமா என்ன சொல்றாங்க, இன்னி இன்னைக்கு அஹபுல் அபிலாதி இலல்லாஹி வ இளைய, நிச்சயமாக நீதான் அல்லாஹ்வுக்கும் பிடித்தமான பூமி எனக்கும் பிடித்தமான பூமி. அப்ப அல்லாவுக்கும் பிடித்தமான பூமி எனக்கும் பிடித்தமான பூமி சொன்னா, அது பிறந்த பூமி என்பதற்காகவும் தேசப்பற்று காரணம் அல்ல, மக்கத்து பூமி என்ற ஒரு பூமியை உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே நேசிப்பார்கள். அந்த நேசத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அது தேசப்பற்றுனால அல்ல. இன்னொரு அதை சொல்லுவாங்க, ஹுப்புல் வத்தன் நிஸ்புல் ஈமான், தேசப்பற்று என்பது ஈமானுடைய பாதி, ஷியாக்களால் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ். அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இன்னைக்கு சுதந்திர போராட்ட தினங்கள், சுதந்திர தினங்கள்லாம் பார்த்தா சில விவரம் தெரியாதவங்க எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, நிஸ்புல் ஈமான், தேசப்பற்று என்பது ஈமானுடைய பாதி அப்படின்னு சொல்லி பச்சை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது.
இட்டுக்கட்டப்பட்ட அதிசயங்கள் இது ஒன்று. அந்த அடிப்படையில் தேசப்பற்று என்பதே இஸ்லாத்தில் கிடையாது, தேசப்பற்று இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 300 ஆண்டுகள் முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து, தங்களுடைய பொருளை மாத்து, தங்களுடைய அரசாங்கத்தை இழந்து, தங்களுடைய ஆட்சியை பறிகொடுத்து, தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அனாதைகளாக்கி, தங்களுடைய மனைவிமார்கள் விதவையாக்கி, ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த பூமியிலே ஷஹீதாக்கப்பட்டார்களே, எதற்காக என்றால் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை என்ன கட்டளை, அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும். அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பலகீனமான மக்கள், அப்பாய் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த அநியாயத்தை, அந்த பலகீன மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்காக முஸ்லீம்களாகிய நீங்கள் குரல் கொடுத்து தட்டி கேட்க வேண்டும் என்ற இந்த ஒரே உணர்வுக்காகத்தான் இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் கால் வைத்த உடனேயே மற்ற எந்த மதத்துக்காரங்களுக்கோ, எந்த ஜாதிக்காரங்களுக்கோ, எந்த கிறிஸ்தவர்களுக்கோ, எந்த இந்துக்களுக்கோ, எந்த சீக்கியர்களுக்கோ, எந்த பிராமணர்களுக்கோ யாருக்குமே எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே கால் வைத்த உடனே முதல்ல என்ன நினைச்சாங்கடா, அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏதோ வந்து இந்தியாவில் வந்து ஒரு வியாபாரம் பண்ண வந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் வியாபாரத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய இந்த வியாபார நிறுவனம் முதன் முதல்ல இந்தியாவுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏலக்காய், கிராம்பு, தைலம் போன்ற நல்ல வாசனை பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க, ஓக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் வியாபாரம் செய்ய போகுதுன்னு சொல்லி. ஆனால் நாள் செல்ல செல்லத்தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய, கிழக்கிந்திய கம்பெனியுடைய சூழ்ச்சியை முஸ்லீம் மன்னர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த முஸ்லீம் மன்னர்களுக்கு புரிய வைத்தது பேக்ரவுண்ட்ல யார் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அறிந்த ஆலிம்களும் அறிஞர்களும் தான். முதன் முதலாக இந்திய சுதந்திர போர் எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, வரலாற்று புக்கில் சின்னதாக சொல்லி காட்டுவாங்க, பிளாசி போர். பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட வரலாறு தான், ஆனால் அதை இஸ்லாமிய பின்னணியோடு பார்க்கும் பொழுது, இஸ்லாமிய வரலாற்று பின்னணியோடு பார்க்கும் பொழுது, முதன் முதலாக பிளாசி போர் ஆரம்பமானது 1700களிலே. 1650-1600களில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர்கள் வியாபாரம் பண்றாங்க, அவங்க பிசினஸ் பண்றாங்க, ஊர் ஊரா போறாங்க, மக்களுக்கு வியாபாரம் பண்றாங்க. ஒரு வியாபார நிறுவனமாக தான் நடந்துட்டு இருக்குது. அந்த வியாபாரம் செய்வதற்காக என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களிடத்திலும், இங்க இருக்கக்கூடிய நவாபுமார்களிடத்திலும், இங்க இருக்கக்கூடிய இந்து சாம்ராஜ்ய பேரரசர்களிடத்திலும் என்ன பண்றாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க. சில சமயம் அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க, கப்பம் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க. ஒரு வியாபார நிறுவனமாக தங்களை இங்கே பதிவு செய்து கொண்டு இந்தியாவிலே கால் ஒன்றுகிறார்கள். ஆனால் நாள் செல்ல செல்ல ஒரு 50-60 வருடங்களுக்கு பிறகுதான் இவருடைய சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்ச பிறகு முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு போர் நடத்த வேண்டும், இதாவது கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து ஒரு போர் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தோடு போரை ஆரம்பித்தது பிளாசி போரிலே. அந்த பிளாசி போரை நடத்தியது யார் அப்படின்னு சொன்னா, சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி. இந்த சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்புலமாக இருந்து அவர்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடும்படி தூண்டியது காரி உபைதுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய உஸ்தாத் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி உஸ்தாத் காரி உபைதுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த பிளாஸ்டிக் போருக்கு என்ன பண்றாங்க, காரி உபைது சிராஜு தௌலா தூண்டுறாங்க. பிரிட்டிஷ்காரர்களை, இங்கிலீஷ் அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களை, நீங்க வியாபாரிகளாகவோ அல்லது வியாபாரத்து நோக்கத்தில் வந்த மாதிரி நினைக்காதீங்க, அவங்களுடைய நோக்கம் வியாபாரத்து நோக்கமும் வந்த மாதிரி தெரியல, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும், இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட வேண்டும், அதான் அவங்களுக்கு ஒரே நோக்கமா இருக்குது. அதனால அவங்களை அந்த அநியாயமான, இந்த சூழ்ச்சிகரமான, நஜவஞ்சகத்தனமான முனாஃபித்தனத்திற்கு நாம எந்த விதத்தில் நீங்க ஒரு மிகப்பெரிய போர் நடத்துகிறார்கள். வங்காளத்தில் பிளாசி என்ற இடத்தில் இந்த போர் ஆரம்பமாகின்றது. அதனால இந்த போருக்கு பிளாசி போர் என்று பெயர். அந்த வங்காளத்தில் நடந்த போர்ல, அதாவது இவர்களிடத்திலே பண்டைய காலத்து, அதாவது ட்ரெடிஷ்னல் வெப்பன் என்று சொல்வார்கள், அதாவது பாரம்பரிய ஆயுதங்கள் தான் இவங்கள்ட்ட இருக்குது. யார்கிட்ட, சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹிட்ட ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய ஆயுதங்கள், பாரம்பரிய வெப்பன்ஸ் தான் இவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி, அதுவரை வியாபாரியாக இருந்த கம்பெனி, போர்னு வந்த உடனே அப்போதான் அவங்களுடைய சுயரூபம் வெளியே தெரியுது. நவீன ரக ஆயுதங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது, நவீன ரக பீரங்கிகள், நவீன ரக டேங்கிகள். அதுவரையில் இங்கிருந்த ஆட்சியாளர்களுக்கும், இங்கிருந்த குறுநில மன்னர்களுக்கும், இந்து சாம்ராஜ்யக்காரர்களுக்கும், இங்கிருந்த நவாபுமார்களுக்கும் தெரியவில்லை இவங்க இப்படி ஆயுதங்களை கடத்திட்டு இருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ள ஆயுதங்கள் வந்துட்டு இருக்குது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. பிளாசி போரில் தான் அவர்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது. கிழக்கிந்திய கம்பெனி என்ற வியாபார நிறுவனம், இது வியாபார நிறுவனம் அல்ல, அப்பாய் மக்களை கொன்று ஒழித்து அட்டுழியம் இழைத்து இந்தியாவை அபகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களுடைய மிஷினரி கூட்டம்.
கிறிஸ்தவர்களுடைய நசராணிகளுடைய கூட்டம் அப்படிங்கிறது அந்த பிளாஸ்டிக் பொருளாம் தெரிய வந்தது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனியினருக்கும் நீண்ட காலமா போர் நடக்குது. அந்த நவீன ஆயுதங்களை வைத்து கூட பிளாஸ்டிக் போரிலே சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்களை ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு 2-3 போர் நடக்கின்றது. பிளாஸ்டிக் போர், பல்சார் போர் என்ற பல்சார் என்ற இடத்தில் நடக்கின்றது. அந்த பல்சார் போரிலும் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிரே மிகப்பெரிய போர் நடக்குது. ஆனால் அந்த போர் என்ன ஆகுதுன்னா, பல்சார் போரிலே சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி நல்ல வெடிமருந்துகளை தயாரித்து வச்சிருக்கிறாங்க, நிறைய வெடிமருந்துகளை. ஏன்னா இவர்கள் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய ஆயுதங்களை விட்டுட்டு வெடிமருந்துகளையும் பீரங்கிகளையும் டாங்கிகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே நாம் வெடிமருந்துகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வெடிமருந்துகளை இவர்கள் தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் நசராணிகள் அவர்களுடைய அந்த காலத்திலிருந்து இன்னைய காலத்தோடு உள்ள சூழ்ச்சியின்படி அவர்கள் நேருக்கு நேர் என்று ஜெயித்ததை விட, கிறிஸ்தவர்களை வரலாறுல எங்கெங்கெல்லாம் போர் நடந்ததோ நேருக்கு நேர் என்று போரிட்டு ஜெயித்ததை விட அவர்கள் சூழ்ச்சி செய்து முதுகில் குத்தி ஜெயித்த காரியங்கள் தான் அதிகம். அந்த அடிப்படையில் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி தனி காப்பாளராகவும் அவர்களுடைய பிரதம அமைச்சராகவும் இருந்த ஒரு ஹிந்துவை அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் விலை கொடுத்து வாங்கி அவனை துரோகியாக மாற்றி அவனே காட்டி கொடுத்து, அதன் காரணமாகவும் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இவர்கள் சேமித்து வைத்த வெடிமருந்து கிடங்களே கடுமையான மழை பெஞ்சு மழை தண்ணி உள்ள போய் அந்த வெடிமருந்துலாம் வீணா போச்சு. அதனால சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள். அந்த பிளாஸ்டிக் போரில் ஆங்கிலேயர்கள் முதல் வெற்றி பெறுகின்றார்கள். ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நடந்த முதல் போர் பிளாஸ்டிக் போர், அதிலேயே ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டது. இது நடந்தது கிபி 1750களிலே. அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்களை பொறுத்தவர்களே எந்த விதமான எதிர்ப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரே எதிர்ப்பு, சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி ஷஹீதாயிட்டாங்க. சிராஜு தௌலாவுடைய ஷஹாதத்து இங்கிருந்த குறுநில மன்னர்களுக்கும் இந்திய சாம்ராஜ்யக்காரர்களுக்கும் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆஹா, இவங்க பயன்படுத்திய ஆயுதங்களையும் இவர்கள் பயன்படுத்திய அந்த இவங்களுடைய அந்த மாடர்ன் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன ஆயுதங்களையும் பார்க்கும் பொழுது இவங்களை வந்து பகைச்சிக்கிறது புத்திசாலித்தனமே இல்லை, அதனால் நம்ம இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் என்று எல்லா அரசர்களுமே ஆங்கிலேயர்களோடு கை கொடுக்கத்தான் ஆரம்பித்தார்கள். அவங்க என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க, எல்லா அக்ரிமெண்ட்லயும் சைன் போட்டாங்க. எதுக்கு நம்ம இவங்களோட சண்டை போடுவானே, எதுக்கு இவங்களை பகச்சுக்குவானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு பிறகு தெற்கே சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி வடக்கே ஷஹீதாக்கப்பட்ட பிறகு தெற்கே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய உணர்வுகளை வருகின்றது, இந்த ஆங்கிலர்களை எதிர்த்து ஜிஹாது நடத்த வேண்டும் என்று. அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்றால், அவருடைய உஸ்தாதாக இருந்த மௌலானா அப்துல் ரஹ்மான் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அவர்கள். திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி உஸ்தாதாக இருந்த மௌலானா அப்துல் ரஹ்மான் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி இவர்கள் தான் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹிக்கு உணர்வு ஊட்டுகின்றார்கள். அதாவது இங்கே நாம் ஆங்கிலேயர்களை சமாளிப்பதோ ஆங்கிலேயர்களை கைகோர்ப்பதோ இஸ்லாத்தையே அடகு வைப்பதற்கு சமமானது, அதனால நாம இங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு இவர்களோடு சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் போகக்கூடாது, இவர்களை எடுத்து ஜிஹாது நடத்த வேண்டும் சொல்லி. அப்போ திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவங்களே ஒரு நல்ல மார்க்க வல்லுநராக இருந்ததுனால அப்துல் ரஹ்மான் ஷிப்லி ரஹமத்துல்லாஹிட்ட கேட்கிறாங்க, இப்படி சேர்த்து ஏதாவது குரான்ல அல்லாஹ்வுடைய பாதையிலே அநியாயக்காரர்களை எதிர்த்து போரிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்துவிட்டது? ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நீங்க எதிர்த்து போரிட வேண்டாமா? எந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது? ஒல் முஸ்தலாஃபீன மின ரிஜாலி, பலகீனமான ஆண்களும், ஒன் நிசாயி பலகீனமான பெண்களும், ஒல் வில்தானி அப்பாவி பச்சிளம் குழந்தைகளும் எந்த அளவுக்கு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், அவர்கள் அல்லதீன யகூலுன அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதியில் கரியத்தில் லாலிமி ஆகுலுஹா, இந்த அநியாயக்காரர்கள் ஆளக்கூடிய இந்த பகுதியிலிருந்து யா அல்லாஹ் எங்களை வெளியேற்றி விடுவாயாக, வேற எங்கேயாவது எங்களை கொண்டு போயிடு யா அல்லாஹ் என்று அழுது பிரலாபிக்கின்றார்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அநியாயக்காரர்களை எதிர்த்து போரிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது அப்படிங்கிற இந்த ஆயத்தை மௌலானா அப்துல் ரஹ்மான் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நம்முடைய திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி ஓதி காட்டினார்கள். அதற்கு பிறகு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி திட்டமிட ஆரம்பிக்கிறாங்க.
தன்னோடு எதிர்த்து போடுறாங்க அப்படின்னா ஒரு பரந்த மனப்பான்மையோட ஒரு பரந்த சிந்தனையோட யோசிக்கிறாங்க. உலகளாவிய அளவிலே எங்கெங்கெல்லாம் ஆங்கிலேயர் எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. வெறும் இந்தியாவை மட்டும் வச்சு நம்ம ஆங்கிலேயர் எதிர்க்க கூடாது, வேற எங்கேயாவது பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரில் யாராவது இருக்கிறாங்க பார்க்கும் பொழுது அவர்கள் பார்வையில் அந்த நேரத்தை தென்படுவது யார் என்றால், பிரான்சில பிரெஞ்சு புரட்சி நடத்திய பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு புரட்சி நடத்திய நெப்போலியன் போனபால்ட், மாவீரர் நெப்போலியன் போனபால்ட் அவருடைய ஞாபகத்து வர்றாங்க. வந்த உடனே நெப்போலியன் போனபால்ட் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அங்கே ஐரோப்பாவிலே உனக்கு எதிரி, ஐரோப்பாவிலே உனக்கு எதிரி, இங்கே எனக்கு எதிரி பிரிட்டிஷ்காரர்கள், அதனால இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இவங்க மாடர்ன் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்று இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸை வச்சு இவங்களால எங்களை இவங்களை எதிர்க்க முடியாது, அழிக்க முடியாது, அதனால உன்னுடையத்தில் இருக்கக்கூடிய நல்ல மாடர்ன் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நவீன ஆயுதங்களை எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்றாங்க, நெப்போலியன் போனபால்ட் கடிதம் எழுதுறாங்க. நெப்போலியன் போனபால்ட்டை பொறுத்தவரை சகோதரர்களே, வரலாற்றிலே உலக வரலாற்றிலே பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்பது அவ்வளவு பிரசித்தி பெற்றது, புகழ் பெற்றது. எந்த அளவுக்கு வெற்றி உலகம் முழுது பிரசித்தியான உடனே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அந்த நெப்போலியன் போனபால்ட்டோட தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்ட உடனே இருவருக்கும் கடித தொடர்பு ஏற்படுகின்றது. கடித தொடர்பு ஏற்பட்டதிலே நெப்போலியன் போனபால்ட் சொல்கின்றார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய படையை என்னுடைய பிரான்ஸ்ல இருந்து அனுப்பி வைக்கிறேன், பிரான்ஸ்ல இருந்து பெரிய படையை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன உடனே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்திலே ஒரு நல்ல சிந்தனவாதியாக நல்ல இஸ்லாமியவாதியாக இருந்தான் பாருங்க. அதுக்கு உதாரணம் பாருங்க, இந்த நெப்போலியனோட ஏற்பட்ட கடித தொடர்பிலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வெறும் அரசியல் ரீதியாகவோ அல்லது வெறும் போர் சம்பந்தப்பட்டது மட்டும் பேசல, அந்த நெப்போலியன் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபுக்களுடைய சாம்ராஜ்யத்தை, அநியாயக்காரர்களுடைய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றவன் நெப்போலியன். இதை பத்தி ஒரு நீண்ட வரலாறு, பிரெஞ்சு புரட்சியிலே வரலாறு சொல்றதா நீண்ட வரலாறு, பிரபுக்களுடைய ஆட்சி அப்பாவி ஜனங்களை வந்து அடிமைப்படுத்தி சின்ன பின்னப்படுத்தி ஆட்சி செஞ்சிருந்தாங்க பிரெஞ்சுல. அந்த நேரத்தில் அந்த அவர்கள் செஞ்ச அட்டுழியத்துக்கு வரலாற்றில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு ஒரு அதாவது ஒரு நகைச்சுவை உதாரணம். மக்களுக்கு மத்தியில் கடுமையான பஞ்சம், அந்த பஞ்சத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த கடுமையான பஞ்சத்தில் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காம ரொட்டி கூட கிடைக்காம எல்லாம் வந்து 16 லூயி என்ற மன்னன், பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய கடைசி மன்னன் வந்து 16 லூயி, அவனை எதிர்த்து தான் போரிட்டு நெப்போலியன் வந்து பிரான்ஸை கைப்பற்றினாரு. அந்த 16 லூயி மன்னனுடைய அரண்மனை தர்பாருக்கு முன்னால அப்பாவி மக்கள்லாம் வந்து கூடிடுறாங்க, கூடி எங்களுக்கு ரொட்டி கூட கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் நீ ராஜபோகத்தில் மன்னன் அனுபவிக்கிற பிரபுக்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த பிரபுக்கள்னு சொல்றது மதகுருமார்கள், கிறிஸ்தவ மதகுருமார்கள், இந்த மதகுருமார்களும் அதாவது பிரீஸ்டுகளும் பிரபுக்கள் தான் அனுபவிச்சிருக்காங்க தவிர நாங்கள் அப்பாவி மக்கள் செத்து செத்து நாளைக்கு புழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அரண்மனைக்கு முன்னாடி வந்து கத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்போ நெப்போலியன் அந்த 16 லூயி மன்னனுடைய மனைவி பேரு மேரி அண்டைனா, அந்த மேரி அண்டைனா வந்து அரண்மனைக்கு உள்ள இருக்கிறா, அவளுக்கு வந்து அரண்மனைக்கு வெளியில அந்த மக்கள் எல்லாம் போடுற கூச்சல் வந்து சத்தம் கேக்குது உள்ள. அப்ப உடனே அவள் வந்து தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு, தன்னுடைய தோழியை கூப்பிட்டு, என்னாச்சு எதுக்காண்டி அவங்க எல்லாம் கூச்சல் போடுறாங்க, என்ன காரணம்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மேரி அண்டைனாவுடைய பிஏ சொல்றா, அவங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு ரொட்டி கூட இல்லையாமா, அதனால சத்தம் போடுறாங்க அப்படின்ன உடனே அந்த மேரி அண்டைனா சொன்னாலாம், இஃப் தே ஹேவ் நோ பிரெட் லெட் தம் ஈட் கேக், ஏன் ரொட்டி தான் நட முடிக்கிறாங்க, ரொட்டி இல்லாட்ட 4 கேக் சாப்பிட வேண்டியதானே, ஏன் ரொட்டி தான் நட முடிக்கிறாங்க, அதாவது உலகத்தில் என்ன நடக்குது என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை, ரொட்டி இல்லைன்னு சண்டை போடுறாங்கன்ற உடனே அந்த மாரி அண்டை சொன்னாலா, எப்படின்னு சொன்னா வீட்டு வாசலில் பிச்சைக்காரன்ட்டு, அம்மா சாப்பிட்றதுக்கு பழைய சோறு கூட இல்லைம்மா, 4 பசியா இருக்கிறமான்றா, அவனை பார்த்து ஏமா பழைய சோறு தான் நட முடிக்கிறேன், 2 பிரியாணி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த மாரி அண்டை சொன்னாலா, இஃப் தே ஹாவ் நோ பிரெட் லெட் தம் ஈட் கேக், ஏன் பிரெட் தான் வேணும் நட முடிக்கிறாங்க, ரொட்டி தான் நட முடிக்கிறாங்க, ரொட்டி கிடைக்காத 4 கேக் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதானே என்று அந்த மேரி அண்டனா. இது வந்து வரலாற்றிலே ஒரு உண்மை சம்பவம், நகைச்சுவை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்களை பற்றி என்னவென்றே தெரியாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ஆட்சியை எதிர்த்து புரட்சி செய்து வெற்றி பெற்றவர் நெப்போலியன் போனபால்ட். அந்த நெப்போலியனோடு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி தொடர்பு கொண்டு அவரது ஆட்சி அதிகாரம் பற்றி மட்டும் பேசாம அவரோட என்ன பண்றாங்கடா,
நீ வந்து ஒரு பெரிய அநியாயத்தை எதிர்த்து அராஜகத்தை எதிர்த்து நீ வந்து வெற்றி பெற்றிருக்கிற இங்கே என்னுடைய நாட்டிலே நான் இந்த மாதிரி அராஜகத்தை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறேன் எங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை திருமறையில அநியாயங்கள் எங்கு நடந்தாலும் சரி அதை எதிர்த்து போராட வேண்டும் அதை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் நான் இங்க சண்டையிட்டு இருக்கிறேன் சண்டை போட போறேன் உன்னுடைய நாட்டிலே நீ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் நீ வந்து ஒரு பெரிய போரை நடத்தி அநியாயக்காரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறாய் அப்படின்னு எழுதின உடனே அந்த நெப்போலியனுக்கு முதல்ல அல்லாஹ்வை பத்தி அறிமுகம் ஆகுது அல்லாஹ் பத்தி அறிமுகமான உடனே உடனே நெப்போலியனுக்கும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிக்கும் மேலும் மேலும் அந்த கடித தொடர்பு வளர்ந்த உடனே ஒரு கட்டத்தில் நெப்போலியன் கேட்கிறாரு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிட்ட நீங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி அந்த அல்லாஹ்னா யாரு அந்த அல்லாஹ்வோட வேதனை சொல்லி அந்த அல்லாஹ் வேதனை என்ன அப்படின்னு சொன்ன உடனே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹை பற்றியும் குரானை பற்றியும் அவருக்கு தாவா செய்றாங்க யாருக்கு நெப்போலியன் போனபால்ட்டுக்கு தாவா செய்யறாங்க தாவா செய்யும் பொழுது அந்த நெப்போலியன் போனபால்ட்டை அனுப்புறாரு எனக்கு பிரெஞ்சு பாஷையை தவிர இந்த பாஷையுமே தெரியாது ஆகவே உங்களுடைய இறை வேதம் பிரெஞ்சு பாஷையில இருந்தா எனக்கு அதை அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுவரை உலகத்திலே அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்க்கப்படவில்லை பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்க்கப்படவில்லை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சீரிய இஸ்லாமியவாதியா இருந்தாங்க பாருங்க நெப்போலியன் போனபால்ட்டுக்கு பிரெஞ்சு மொழியிலே குர்ஆன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய காலத்திலே பாண்டிச்சேரியோட தொடர்பு கொண்டு அப்ப பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு ஆட்சி நடக்குது பாண்டிச்சேரியில் அப்போ வந்து பிரெஞ்சு ஆட்சி நடந்திருக்கு பாண்டிச்சேரியோட தொடர்பு கொண்டு இங்கே பிரெஞ்சு ஆட்சி பிரெஞ்சு மொழி தெரிந்தவர்கள் யார் என்று அவர்களை வரவைத்து அவர்களிடத்திலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி பிரெஞ்சு மொழியை தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு பிரெஞ்சு மொழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க அரபு மொழியும் தெரிந்து பிரெஞ்சு மொழியும் தெரிந்து இவர்களுடைய ஆட்சியிலே இவர்கள் கையாலேயே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்கு பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்க்கின்றார்கள் யாரு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி பாருங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் அரபில இருக்குது அதை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கணும்டா அவங்க எந்த அளவுக்கு அரபு மொழியில பாண்டித்யம் பெற்றிருக்கணும் அரபு மொழியிலிருந்து பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து அந்த குர்ஆனை நெப்போலியன் போனபால்ட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி இப்படி கடித தொடர்பு வளர்த்து எந்த அளவுக்கு சில வரலாறுகள் சொல்லப்படுகின்றது நெப்போலியன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு ஊர்ஜிதமான ஆதாரங்கள் இல்லை அவருக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள மேட்டர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா இல்லையாங்கிறது இந்த நிலைமையில நெப்போலியன் போனபால்ட் ரஹ்மத்துல்லாஹி நெப்போலியன் போனபால்ட் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிக்கு தான் ஒரு 10,000 பேர் கொண்ட படையை அனுப்புகிறேன் என்று கடிதம் எழுதுகிறாரு அந்த படையை திரட்டி கொண்டு வரும்பொழுதுதான் வாட்டர்லூ என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர் ஆங்கிலேயர்களுக்கு தோல்வி அடைந்து விடுகின்றார் நெப்போலியன் போனபால்ட் வந்து வாட்டர்லூ போர் கேள்விப்பட்டிருப்போம் பிரான்ஸ்ல வாட்டர்லூ போரிலே அந்த நெப்போலியன் போனபால்ட் தோல்வி அடைஞ்சிறாரு அதனால திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிக்கு வர வேண்டிய படைகள் வந்து சேரவில்லை அந்த அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி படையை திரட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கிறிஸ்தவர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் இவர்கள் படையை கொஞ்சம் வேகமான முறையில் திரட்டி ரெண்டு தரப்பிலிருந்தும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி தாக்குதல் நடத்தணும் அந்த பக்கத்திலே மராட்டிய படைகளை வர வைக்கணும் இந்த பக்கத்திலிருந்து ஆங்கில படைகளை கொண்டு போகணும் ரெண்டு பக்கத்திலையும் தாக்கி அந்த மைசூர் சாம்ராஜ்யத்தை நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும் சொல்லி ஆங்கிலேயர்கள் திட்டமிடுகின்றார்கள் அங்கும் சகோதரர்களே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4 போர் வரை சமாளிக்கின்றார்கள் மைசூர் போர் இருக்குது முதலாம் மைசூர் போர் இரண்டாம் மைசூர் போர் மூன்றாம் மைசூர் போர் நான்காம் மைசூர் போர் 4 மைசூர் போரிலும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி தாக்கு பிடிக்கின்றார்கள் அந்த 4 மைசூர் போரிலும் ஒவ்வொரு போரிலும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிய 2 மகன்களாக கைதிகளாக பிடிக்கப்பட்டு போயிடுறாங்க சில பகுதிகளில் அவங்க ஆண்டு வந்து ஆட்சி பகுதி ஆங்கிலேயர் பிடித்து விடுகிறார்கள் ஆனாலும் மைசூர் கோட்டையை விட்டுக் கொடுக்காமல் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி கடைசியில் போராடுகின்றார்கள் கடைசியில் 5வது மைசூர் போர் நடக்கின்றது அந்த போரின் பொழுதுதான் கூட இருக்கக்கூடிய பிரதம அமைச்சரான பூர்ணையா என்ற ஐயர் பூர்ணையா என்ற பிராமணர் இந்த பிராமணன் அந்த காலத்திலிருந்தே காட்டி கொடுத்தே சம்பாதித்து பழக்கப்பட்ட பிராமணன் அங்கம் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி பூர்ணையருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவருக்கு தான் பிரதம அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சிருந்தாங்க பிரதம அமைச்சர் பதவியை பூர்ணையற்ற கொடுத்து வச்சிருந்தாங்க ஆனால் அந்த பூர்ணையன் ஆங்கிலேயனோட கையை கைகோர்த்து கொண்டு அந்த பிராமணன் என்ன பண்றான் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி காட்டி கொடுக்குறான் இங்க எவ்வளவு படைகள் இருக்குது எந்தெந்த பெட்டாலியன்ல எவ்வளவு இருக்குது எந்தெந்த பாளையத்துல எவ்வளவு குதிரை படை இருக்குது எவ்வளவு காலாண் படை இருக்குது என்ற தகவலை பூரா ஆங்கிலேயர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவதற்கு தோற்கடிக்கப்படுவதற்கு இந்த பூர்ணையா ஒரு முக்கியமான காரணமாகி விடுகின்றார் ஒரு கட்டத்தில் சகோதரர்களே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிய உஸ்தாத் மௌலானா அப்துல் ரஹ்மான் சிப்லி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க வஃபாத் ஆகும் பொழுது என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டிருக்குது மக்கள்லாம் சஃப் கட்டி நிற்கிறாங்க ஜனாசா தொழுவுறதுக்கு சஃப் கட்டி நிற்கிறாங்க ஜனாசா தொழுவுறதுக்கு ஆனால் ஜனாசா தொலை வைக்க யாருமே முன் வரவில்லை
ஏன் சொன்னா அப்துர்ரஹ்மான் சிப்லி ரஹ்மத்துல்லாஹியே மரணிக்கும் நேரத்தில் என்ன வசிய செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜனாசாவை தொலை வைப்பவர் தனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இன்று வரை ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் தொழுகை விடாதவராக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டதான் என் ஜனாசா தொழுகை வசியத்து பண்ணிடுறாங்க. யாருமே முன்வரல. கடைசியில் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழுது கொண்டே முன்வருகின்றார்கள். தொலை வைத்து முடித்த பிறகு தன்னுடைய உஸ்தாத் ஜனாசா பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மட்டும் இந்த ரகசியத்தை நீங்கள் உலகறிய செய்து விட்டீர்களே, அல்லாஹ்வுக்கும் எனக்கு மட்டும் இந்த ரகசியத்தை நீங்கள் உலகறிய செய்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜனாசா பார்த்து திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அழுது கொண்டே வந்து பிறகு ஜனாசா தொழ வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இபாதத்திலும் மார்க்கப்பட்டிலும் மிகவும் தீவிரமானவர்கள் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி. அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஷஹாதத்தும் இவ்வளவு பெரிய ஒரு வேட்கையும் வந்த காரணமே அவர்கள் கொண்டிருந்த மார்க்க ஈடுபாடு, அவர்களுக்கு இருந்த குரானிய ஞானமும் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய ஞானமும் தான் அவர்களை ஷஹாதத் அளவு கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூருக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அவர்களுடைய படை சூழ்ந்துருது. சூழ்ந்த உடனே இவர்கள் வந்து அப்போ கூட பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கண்டா, சமாதானம் பேசுகிறாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் கேட்குற கப்பத்தை கொடுத்துருங்க, எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க, உங்கள் மைசூர் சாம்ராஜ்யம் திரும்ப உங்கள் கையில் ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட இருக்கக்கூடிய ரசா கான் என்ற அவங்களுடைய மேக்காப்பில் சொல்கிறார், மன்னரே இப்போ ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நம்ம கொஞ்சம் பின்வாங்கிடுவோம், அவங்க சொல்கிறத கேட்டுப்போம், கொஞ்சம் நாளைக்கு நம்ம அமைதியாக இருப்போம், அதுக்குள்ளே நல்ல படையை திரட்டி திரும்ப அவங்கள அடிப்போம், அதனால் கொஞ்சம் சமாதானத்துக்கு ஒத்துவாங்கன்றாங்க. அந்த நேரத்தில் தான் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை ஷஹாதத்துக்கு முன்பாக, அந்த வார்த்தை தான் வரலாறுகளை இன்று வரை பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன வார்த்தை என்றால், 200 ஆண்டுகள், அதாவது 200 ஆண்டுகள் புஸ்திலி என்று சொல்வார்கள் உருதுலே. உருதுல புஸ்திலி அப்படின்னு சொன்னா கோழை, புஸ்திலிங்கிற வார்த்தை புஸ் என்ற பார்சி வார்த்தைக்கு வந்து ஆடுன்னு அர்த்தம், புஸ் என்ற பார்சி வார்த்தைக்கு ஆடு, புஸ்திலி அப்படின்னு ஆட்டு இதயம் கொண்டவன், அதாவது ஆட்டு இதயம் வந்து ரொம்ப பயந்த சுபாவம், ஆடு என்பது ஆடு என்பது ரொம்ப பயந்த சுபாவ பிராணி, அந்த மாதிரி பயந்த சுபாவம் உள்ளவனுக்கு தான் உருதுல வந்து புஸ்திலிங்க வாங்க. அதே வார்த்தை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், 200 ஆண்டுகள் நான் ஒரு புஸ்திலியாக வாழ்வதை விட, 200 ஆண்டுகள் நான் ஒரு கோழையாக வாழ்வதை விட சில நிமிடங்களே நான் வீரனாக வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போருக்குள்ள புகுந்து வெட்டப்படுகின்றார்கள். வெட்டப்பட்ட உடனே சகோதரர்களே, அவர்கள் வெட்டப்பட்டு கீழே மயக்கமடைஞ்சு கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆங்கிலேய படையை சார்ந்த ஜெனரல் கார்லன் என்பவன், ஜெனரல் கார்லன் என்பவன் என்ன பண்றான், ஓடி வந்து பிரிட்டிஷ்காரங்க எங்க போர் நடந்தாலும் முதல்ல கொள்ளடிப்பாங்க, அதுல திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி இருப்பிலே அந்த வைர பட்டிகள் வைர அந்த போருக்கு வரும்போது அந்த அகம்பாவத்தோடு வரணும்ல. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகம்பாவம் நடைபெற சொல்றாங்க, இந்த இடத்தை தவிர வேற எல்லா இடத்திலும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய நடை இது, இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய நடை இது, அது அகம்பாவத்தோடு நெஞ்சு நிமித்தி நடக்கிறது, அல்லாஹ் என்ன பண்றது விரும்புறது இல்லை, ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த அகமாவம் என்பது எதிரிகளுக்கு பயமுறுத்துவதற்காக. அந்த மாதிரி திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி போருக்கு வரும்பொழுது நல்ல வைர பட்டிகளை போட்டுக்கிட்டு நல்ல பார்க்கறதுக்கு அப்படி கம்பீரமா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அவர்கள் அந்த தலை வெட்டப்பட்டு கீழே சாய்ந்த உடனே அந்த ஜெனரல் கார்னல் என்பவன் என்ன பண்றான், ஓடி வந்து அந்த இடுப்புல உள்ள அந்த வைர பட்டிகள்லாம் கலட்டுறான், கொள்ளடிக்கிறதுக்காண்டி கட்டுறான். அந்த நேரத்தில் கூட திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உடனே தான் அந்த மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் இடுப்பில் இருக்க அந்த வைரப்பட்டியில் கழட்டுறான் தெரிஞ்ச உடனே அந்த இடுப்பில் அந்த வாழை உருவி அவன் கையை ஒரே வெட்டு வெட்டிடுறாங்க. வெட்ட உடனே அவன் என்ன பண்றான், இன்னொரு கையை எடுத்து இன்னொரு கையால் தன் இடுப்பில் அந்த ரிவால்வரை எடுத்து திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி நெத்தியில் வச்சு சுட்டுறான். அவருடைய உயிர் அல்லாஹ் இடத்துல போய் சேர்ந்துருது. இப்படி ஒரு சகாப்தத்திற்கு பிறகு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அப்பொழுது வெள்ளஸ்லி பிரபு என்பவன், வெள்ளஸ்லி பிரபு என்பவன் அதாவது தென்னிந்திய மாகாணத்திற்கு சென்னை பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் மாநிலத்தின் இந்த சென்னை மாகாணத்திற்கு என்ன பண்றான், அவன் தான் வந்து பிரபுவா இருக்கிறான். அந்த வெள்ளஸ்லி பிரபு இந்த திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே அவன் லண்டன் பார்லிமெண்ட், அப்ப லண்டனுக்கு போயிருக்கான் அந்த நேரத்தில், லண்டன் பார்லிமெண்ட்ல சொல்றான், தன் இந்தியா ஃபார் அஸ், இனிமே இந்தியா நமக்கு தான், நம்ம எதிர்த்து கொண்டிருந்த ஒருவர் சிராஜ் தௌலா வடக்கே அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், வெட்டப்பட்டு விட்டார், தெற்கே திப்பு சுல்தான் இவரும் கொல்லப்பட்டு விட்டார். திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொல்லப்படுவதற்கு ஷஹீதாக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் கூடவே இருந்த துரோகியான பூர்ணையர், இன்னொரு
வேதனைக்குரிய செய்தியான உண்மை சொல்லித்தாகணும். ஆற்காடு நவாபுடைய காட்டி கொடுக்கும் மனப்பான்மை, ஹைதராபாத் நிஜாம் காட்டி கொடுத்தது, இவர்கள் எல்லாம் சேர்ந்து காட்டி கொடுத்ததன் விளைவுதான் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி கொல்லப்பட்டார்கள். இல்லை என்றால் அது அல்லாஹ் நாட்டின் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வெளிரங்கமான காரணம் பார்த்தா, ஒன்னு உள்ளுக்குள்ளேயே இருந்த துரோகி ஒருத்தன், இது சுற்றி இருந்த துரோகிகள், முஸ்லீம் துரோகிகள், ஹைதராபாத் நிஜாமும் ஆற்காடு நவாபுகளும் ஆங்கிலேயருடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அல்லது ஆங்கிலேயருடைய மிரட்டல்களுக்கு மயங்கி திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி காட்டி கொடுத்ததன் விளைவு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இது நடக்கிறது 1799 ஐந்தாம் மைசூர் வாரிலே திப்பு சுல்தான் ஷஹீத் ஷஹீதாகப்படுறாங்க. இதற்கு பிறகு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 12 ஆண் மக்கள், 8 பெண் மக்கள், அத்தனை பேரையும் அரெஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வேலூர் கோட்டையில கொண்டு வச்சிடறாங்க. வேலூர் கோட்டை இப்ப இருந்து பாருங்க, இந்த வேலூர் கோட்டையில கொண்டு வச்சிடறாங்க. எப்போ அதாவது 12 ஆண் பிள்ளைகளையும் 8 பெண் பிள்ளைகளையும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி 3 மனைவிமார்களையும் அரெஸ்ட் பண்ணி வேலூர் கோட்டையில் கொண்டு வச்சிடறாங்க. ஆனால் ஸ்ரீரங்கப்பட்டினத்து மக்கள், மைசூர் மக்கள் தங்களுடைய மன்னருடைய வம்சத்தார்கள், மன்னருடைய குடும்பத்தார்கள் தங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க வேலூர் கோட்டையில் வைக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள், அந்த காலத்தில் 700 குடும்பங்கள் வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார்கள், ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து இடம் பெயர்ந்து வேலூர்ல வந்து குடியமர்ந்தார்கள். அதான் வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய இளவரசர்களையோ மகாராணியோ யாரும் பார்க்க முடியாது, அவங்களை பேச முடியாது, ஆனாலும் அவர்கள் இருக்கக்கூடிய பூமியில தான் நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து மைசூர்ல இருந்தோம் 700 மேற்பட்ட முஸ்லீம் குடும்பங்கள் இடம் பெயர்ந்து வேலூர்ல வந்து குடியிருந்தார்கள். அதனாலதான் இன்னைக்கும் வேலூர் பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறது காரணம் இவருடைய பூரணம் எங்கன்னு பார்த்தா எல்லாம் ஸ்ரீரங்கப்பட்டத்தை சார்ந்தவர்கள், மைசூர் பகுதியை சார்ந்தவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தார் மீதும் அவருடைய மனைவி மக்கள் மீதும் அந்த குடும்பம் அந்த ஊர் மக்கள் அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. இதற்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி மனைவியோ அவங்களுடைய பிள்ளைகளோ ஓயல, அவங்க அடங்கிரல, என்ன பண்ணாங்க, அடுத்த ஆங்கிலருக்கு என்ன தொந்தரவு கொடுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே. இங்க வந்து சில சமயம் பெரிய முஜாஹிதா இருப்பாரு, அவருடைய மனைவி வந்து ஒன்னா நம்பர் கோழையா இருக்கும், அவருடைய மனைவி வந்து ஒன்னா நம்பர் கோழையா இருக்கும். நம்ம ஒரு இந்த பக்கம் பாளையம், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில ஒரு பெரிய ராஜாதி ராஜா வீராதி கொண்டாடுங்க, யார் அவரு, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒரு மன்னங்கட்டி கட்டபொம்மன் கிடையாது, அவனுடைய வரலாறு வருது, அவன் ஏன் போறான்னு அப்படின்னு சொல்லி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி வரலாறு வரும்பொழுது அவர் போருக்கு போகும்போது அவருடைய மனைவி அவர் காலை பிடிச்சிட்டு அழுதுச்சான், போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன்னு சொல்லி, நான் வந்து ரொம்ப மோசமான சொப்பனம் கனவு கண்டேன், வாழை மரம் வந்து கருகிற மாதிரி கனவு கண்டேன், பட்டத்து யானை அப்படியே வீழ்ற மாதிரி கனவு கண்டேன், ஆகவே கணவனே போகாதே போகாதேன்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு கெந்திச்சான் அந்த அம்மா. ஒரு பெரிய வீரன் சொன்னா பொண்டாடி அவ்வளவு கோலையா இருக்கா பாருங்க. ஆனா திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திப்பு சுல்தான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய 3 மனைவிமார்களும் 12 ஆண் மக்களும் 8 பெண் பிள்ளைகளும் அத்தனை பேரும் வேலூர் கோட்டையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, அவர்களுக்கு வேலூர் கோட்டையிலே கைதிகளாக அடைக்கப்பட்ட பிறகும் கூட இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும்ங்கிற தைரியம் அவங்களை விட்டு போகல. 1799 திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். 1806 சரியா 7 வருஷத்துக்கு பிறகு வேலூர்ல ஒரு சிப்பாய் கழகம் நடக்கிறது. என்ன சிப்பாயின்னு சொன்னா அந்த வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி மனைவிமார்களும் அவருடைய பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்கன்னு சொன்னா, நாம இங்க இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்களத்துல பேசி பேசி, ஏன்னா திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி ஷஹீதான உடனேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சில காரியங்களை செஞ்சது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் அவருடைய கலாச்சாரத்தை எடுத்துவிட்டு நம்முடைய கலாச்சாரத்தை நுழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு என்ன பண்றான், புது புது சட்டங்களை போடுறான். அதாவது இந்துக்கள் படை வீரர்கள் நெத்தியில திருநீர் வச்சுக்க கூடாது, அதே மாதிரி முஸ்லீம்கள் தாடி வச்சுக்க கூடாது, அதே மாதிரி இவர்கள் பாரம்பரியமாக கட்டக்கூடிய தப்பி தொப்பி தலகை எடுத்து அவன் பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வந்து தொப்பியை கொடுத்து அந்த தொப்பியை தான் எல்லா வீரர்களும் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினா. ஏன்னு சொன்னா, திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போரிட்டது ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பின்னணியில் நின்று போரிட்டாரு, ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு எவ்வளவு பெரிய தலைவலியை கொடுத்தது, அடுத்து ஒரு தலைவலி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தையே அவர்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று என்ன பண்ண பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு இது போன்ற சில சட்டங்களை போடுறான். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு முறை விவாதம் நடக்கின்றது. அந்த விவாதத்திலே எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்களோ, என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வரலாற்றில் சொல்லும் பொழுது, த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர், ஆங்கிலேய பேரரசில் சூரியன் மறைவதே இல்லை என்று சொல்வார்கள்.
ஆங்கிலேய பேரரசிலே ஆங்கிலேய அந்த பேராதிக்கத்தின் கீழ் சூரியன் மறைவதில்லை. அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய அமெரிக்காவும் அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு, சூரியன் மறையக்கூடிய இந்தியாவும் அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல ஒரு பக்கம் சூரியன் உதிச்சா ஒரு பக்கம் சூரியன் உதயமா மறைஞ்சிரும், ஒரு பக்கம் சூரியன் மறைஞ்சா இன்னொரு பக்கம் சூரியன் உதயமாயிடும். அதனால பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல சூரியன் மறைவதே இல்லைன்னு சொல்வார்கள். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்பது வியாபித்திருந்தது. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடக்குது. என்ன விவாதம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம உலகம் முழுவதும் நம்முடைய ஆட்சி நடந்தாலும் கூட எங்கெங்கே நம்முடைய பிரிட்டிஷ் அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை வெஸ்டர்ன் கல்ச்சர்களை எங்கெங்கெல்லாம் நுழைக்க முடிந்தது, எங்கெங்கெல்லாம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரலா எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படிங்கறத பத்தி விவாதம் நடத்தும் பொழுது எல்லா உறுப்பினர்களும் அதாவது எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து வந்தாங்களோ அவங்க எல்லா உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்து சொல்றாங்க. துருக்கி அதே மாதிரி ஈஜிப்து மிஸ்ரு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த மத்திய தரைக்கடல் பகுதிகள் இந்த மாதிரி பலஸ்தீன் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய தாக்கம் இஸ்லாத்திலே தாக்கம் அங்க அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை நுழைக்க முடியல அப்படின்னு வரும்பொழுது அப்போ அந்த நேரத்தில் கிளாட்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் செனட் சபையினுடைய உறுப்பினர் கிளாட்ஸ்டோன் அவன் எழுச்சி பேசுறான். என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாவுடைய குரானை அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல காட்டி பேசுறான், இந்த குரானோடு எதுவரை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தொடர்பு வைத்திருக்குமோ அதுவரை நம்முடைய கலாச்சாரத்தை இங்க நுழைக்க முடியாது. ஆனால் இவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிய கலாச்சாரத்தை அப்புறப்படுத்தினால்தான் நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரத்தை அவங்க மத்தியில் நுழைக்க முடியும். அவர்களிடத்தில் மேற்கத்திய கலாச்சாரம் வந்து தங்களுடைய கலாச்சாரம் ஒரு கீழான கலாச்சாரம், ஒரு மட்டமான கலாச்சாரம், நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரம் தான் உயர்ந்த கலாச்சாரம் என்ற ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தினால்தான் காலம் முழுவதற்கும் நாம் அவர்களை அடிமைப்படுத்தி வாழ வைக்க வாழ முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி அடிக்கடி போர்கள் உருவாகிட்டு தான் இருக்கும் என்று அந்த கிளாட்ஸ்டோன் என்ன பண்றான், அவன் அனலைஸ் பண்ணி ஒரு உண்மையை அங்க சொல்றான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரர்கள், என்ன அதாவது அவர்கள் ஆட்சி செய்யறவங்க எல்லாம் தங்களுடைய கலாச்சாரத்தை திணிக்கணும் என்பதற்காக இந்த மாதிரி சட்டங்கள் போடுறாங்க. முஸ்லீம்கள் தாடி வைக்க கூடாது, இந்துக்கள் திருநீறு போடக்கூடாது, அவர்கள் பாரம்பரியமாக அணியக்கூடிய அந்த தலப்பாயை எடுத்துட்டு நாங்கள் லண்டன்ல இருந்து கொண்டு வந்த பிரிட்டிஷ் தலப்பாயை தான் கட்டணும், இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தியது. இந்திய சிப்பாய்களுக்கு அதாவது ஆங்கிலேய படையில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அருவறுப்பு ஏற்படுது, பிரிட்டிஷ்காரங்க வெறுப்பு ஏற்படுது. இந்த வெறுப்பை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனைவிமார்களும் அவருடைய மக்கள்மார்களும் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாய்களுடைய ஆதரவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிப்பாய்களுடைய ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. எடுத்து ஓரளவு சிப்பாய்களுடைய ஆதரவு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கழகத்தை நடத்துவதற்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அடுத்து செய்யக்கூடிய பெரிய தியாகத்தை பாருங்க. எந்த நாளைக்கு தேர்ந்தெடுத்தாங்க, அதுவரை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி 8 பெண் பிள்ளைகளில் 4 பெண் பிள்ளைகளுக்கு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி இருக்கும் பொழுதே திருமணம் ஆயிடுச்சு. 5வது பெண் மகளுக்கு கல்யாணம் நிச்சயிச்சிருக்காங்க. கல்யாணம் நிச்சயிக்கும் பொழுது வேலூர் கோட்டையிலே கல்யாணம் வைக்கிறதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வேலூர் கோட்டைக்கு மக்கள் போறதுக்கு வரதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு சாம்ராஜ்யம் சேர்ந்த ஒரு பெரிய மன்னர், அவங்க வீட்டு கல்யாணங்கிறதுனால கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நம்ம நடந்துக்கலாம் சொல்லி இந்திய அரசாங்கம் இன்று முஸ்லீம் கைதிகளுக்கு காட்டக்கூடிய இரக்கத்தை விட பன்மடங்கு அதிகமாக அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி மேல காட்டினாங்க. காட்டி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் லிபரல் ஆக்கி போக்குவரத்தை ஃப்ரீ பண்ணி விடுறாங்க, வேலூர் கோட்டைகளை போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தில் யாரும் தப்பிச்சிடக்கூடாது, ஆனால் மற்ற மக்கள் அவங்கள போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த இந்த வாய்ப்பையே அந்த கவர்மெண்ட் எதிர்ப்பதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருந்து வரும்போது வெளியே போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆயுதங்களையும் நிறைய சேர்த்துறாங்க. ஆயுதங்களையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டதை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய மகளுடைய திருமண நாளையே அந்த கழகத்திற்கான நாளாக தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, யாருமே வந்து தான் வீட்டு கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும் எத்தனை பிரச்சனை அப்புறம் பேசிட்டுக்கலாம், கொஞ்சம் கல்யாணம் நல்லபடி நடக்கட்டும் அப்படிங்குவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மகள் கல்யாண நாள் கலாட்டாவாக நடந்தாலும் பரவாயில்லை, இந்த ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அது திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மனைவிகளுக்கும் அவருடைய மக்கள்களுக்கும் ஏற்படுத்தியது இஸ்லாமிய தாக்கம், இஸ்லாமிய உணர்வு. இந்த நசாராக்களை இப்படியே விட்டுவிட்டால் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் நசராணிகளாக மாற்றி விடுவார்கள் என்ற அந்த எதிர்ப்பலை அவர்கள் அந்த கல்யாண நாளையே கிளர்ச்சி செய்வதற்கு நாளாக தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய வேலூர் சிப்பாய் கழகம் நடக்கின்றது கிபி 1806. அந்த நேரத்தில் சகோதரர்களே கடுமையான போர் நடக்குது. ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 500 பேர்பட்ட ஆங்கில தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். 500 மேற்பட்ட ஆங்கில தளபதிகள் அந்த சிப்பாய் கழகத்தில் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு கொஞ்சம் நான் யாருமே எதிர்பார்க்கல, நள்ளிரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தாங்க, எல்லா ஆங்கில சிப்பாய்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன பண்றதுன்னா வானத்தை பார்த்து சுட வேண்டியது முஸ்லீம் சிப்பாய்கள், அதாவது இந்திய சிப்பாய்கள் வானத்தை பார்த்து சுட வேண்டியது. அந்த ஜெர்னல் என்ன பண்ணுவாரு, என்ன துப்பாக்கி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஜெர்னலை திறந்து பார்த்தா உடனே அவர் சுட்டு தள்ளுறது, அதை கதவு திறந்து பார்த்தா உடனே அவர் சுட்டு தள்ளுறது. இப்படி கொல்லப்பட்ட ஜெர்னல்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 500 பேர்.
அது மட்டுமல்லாமல் இந்திய ஆங்கிலேய படையில் இருந்த பிரிட்டிஷ் சிப்பாய்கள் நிறைய கொல்லப்படுறாங்க. ஆனால் அதற்குள் பிரிட்டிஷ்கள் அந்த ஆற்காட்டில் இருந்த படைகளும் போய் ஒரு பக்கம் அந்த பக்கம் சித்தூரிலே வேலூர் பக்கத்தில் சித்தூரில் இருந்த பாளையத்திலிருந்து அங்கிருந்து வந்த படைகள் சேர்ந்து அந்த கண்டோன்மெண்ட்ல இருந்தோம் ஆம்பூரில் இருந்த படைகள் எல்லாம் போய் ஒட்டுமொத்தமாக வேலூர் கலவரத்தை அடக்குகின்றார்கள். அடக்கிவிட்டு அந்த வேலூர் பிரிட்டிஷ்காரர்கள் நடத்திய அந்த போரிலே அதாவது சிப்பாய் கழகத்திலே முஸ்லீம்களும் நிறைய கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு பார்க்குறாங்க பிரிட்டிஷ்காரர்கள் இந்த திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாரிசுகளை மொத்தமாக வச்சிருந்தா எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் வேலூரில் உள்ள மக்கள் 700 குடும்பங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு வேற ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆகவே திப்பு சுல்தானுடைய வரலாறே தெரியாத அளவுக்கு அழித்து விட வேண்டும் என்று ஒரு காரியத்தை பண்றாங்க பிரிட்டிஷ்காரன். என்ன பண்றான்னு சொன்னா அவருடைய பாதி பேரை வங்காளத்துக்கு நாடு கடத்தி விட்டு மீதி பேரை மலேசியாவில் உள்ள பினாங்குக்கு நாடு கடத்தி விடுகிறார்கள். பாதி பேரை வங்காளத்துக்கு நாடு கடத்திடுறாங்க, மீதி பேரை மலேசியாவில் உள்ள பினாங்குக்கு நாடு கடத்தி விடுகிறார்கள். அந்த பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் வலது கையிலும் இடது காலிலும் அதே மாதிரி இடது கையிலும் வலது காலிலும் நடக்கிற அளவுக்கு தவழ்ற அளவுக்கு மட்டும் சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டு அங்கே சிறை வைக்கப்படுகின்றார்கள். இதற்கு பிற சகோதரர்களே, திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அதாவது பினாங்கிலே போனவருடைய வரலாறு பற்றி நம்ம சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அந்த சங்கிலியோடு நடந்ததுனால அந்த கிண்கிணி கிண்கிணி சவுண்ட் வருமா, அந்த சங்கிலியோட தவன் தவன் போகும்போது சங்கிலி ஒரு சமயம் என்ன வருங்க அந்த சவுண்ட் வரும் இல்லையா. இன்னைக்கு பினாங்கிலே மலேசியாவுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, மலேசியா பினாங்கில் இருந்தவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நான் பினாங்குக்கு போயிருக்கும் போது அவங்களை சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கும் பினாங்கிலே இருக்கக்கூடியவர்கள் கிண்கிணிக்கல் அப்படி சில தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க உருது பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. அவங்க மட்டும்தான் பினாங்கிலே உருது பேசுவார்கள், தமிழும் பேசுவார்கள். என்ன பார்த்தா கிண்கிணிக்கல் அவங்க பேரு. இன்னைக்கு எதாவது வியாபாரம் பண்றாங்க ஒரு நடுத்தர மக்களா இருக்கிறாங்க. என்ன இந்த கிண்கிணிகள் பார்த்தா அந்த திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வாரிசுகள் வந்தவர்கள், இங்க நாடு கடத்தப்பட்டவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த சங்கிலியை போட்டு கட்டப்பட்டதுனால அவங்க நடக்கும்போது கிண்கிணி கிண்கிணி சவுண்ட் வந்ததுனால அந்த காலத்தில் அவங்க கிண்கிணிக்கல் பேர் வச்சிருக்காங்க. அதே பேர்ல இன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வங்காளத்தில் நடந்த விளைவு என்னன்னு சொன்னா வங்காளத்துக்கு நாடு கடத்தப்பட்ட திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வம்சத்தினர்கள் அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு மேற்கு வங்காளத்திலே கை ரிக்ஷா இழுத்து தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வாரிசார்கள் கை ரிக்ஷா இழுத்து வறுமையிலும் கஷ்டத்திலும் கை ரிக்ஷா இழுத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கே என்ன சொன்னா சையத் அகமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு ஆலிம் ஒரு அறிஞர் என்ன பண்றாரு, இந்த திப்பு சுல்தான் ஷஹாதத்தோட நம்ம இந்த போரை அப்படி நிறுத்திடக்கூடாது, ஆங்கிலேயருக்கு எதிரான போரை நிறுத்திடக்கூடாது, மறுபடியும் கையில் எடுக்கணும்னு சொல்லி அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. திப்பு சையத் அகமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அந்த இயக்கத்திலே பெரும்பாலான அறிஞர்கள் பெரும்பாலான ஆளுங்கள் வந்து அதில் சேர்றாங்க. சேர்ந்து ஆங்கிலேயில் எடுத்து பல போர் நடத்துறாங்க. அந்த போரில் திப்பு சையத் அகமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹிய தளபதியாக இருந்தவர்கள் தான் மூலான இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி. இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு உங்களை எதுவுமே சொல்லியிருப்பேன், கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக ஃபத்வா கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வேலை செய்த ஹராம்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? ரெண்டு மூணு பேர் தலையாட்டுறாங்க, மத்தெல்லாம் கேள்விப்படலங்கிறாங்க, சொல்லலாமா? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே முஸ்லீம்கள் வேலை செய்து ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். யாரே? இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி. இந்த ஃபத்வா கொடுத்த உடனே இந்த ஃபத்வா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னு சொன்னா அந்த நேரத்தில் உலமாக்களுடைய ஃபத்வாவுக்கு அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு தான் உலமாக்களுடைய ஃபத்வா ரோட்டில் நடந்து ஆற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உலமாக்கள் ஒரு ஃபத்வா கொடுத்தா பரவாயில்ல, 1990 ஒரு ஃபத்வா, 92 ஒரு ஃபத்வா, 94 ஒரு ஃபத்வா, 98 ஒரு ஃபத்வா, வருஷத்துக்கு ஒரு ஃபத்வா மாற்றிட்டே இருக்காங்கல்ல. இப்போ சில ஆளுங்கள் சொல்கிறவங்க 92 ஜிஹாது கடமை, நீங்களாம் ஜிஹாத் செய்யணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை தூண்டி விட்டாங்க. 94 வந்த உடனே இவன் பூரா தீவிரவாதின்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க அதே உலமாக்கள். இப்படி வருஷத்துக்கு ஒரு ஃபத்வா மாத்துறதுனால இன்னைக்கு அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள உலமாக்கள் உண்மையாக இஹ்லாஸான ஃபத்வா கொடுத்ததுனால இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா பொதுமக்களுக்கு மத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது. எந்த அளவுக்கு கொஞ்சம் நான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் எல்லாம் தங்களுடைய வேலையை ராஜினாமா பண்ணி வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா மூலான ஃபத்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியே ராஜினாமா வந்துடுற வெளியே வந்துறாங்க. இதனால அமெரிக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணா இந்த என்ன காரணம் பார்க்கும் பொழுது இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா தான் காரணம் தெரிஞ்ச உடனே இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு கராச்சி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க.
கராச்சியில ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அந்த கராச்சி ஜெயில இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விசாரணை நடக்குது. விசாரணையின் போது அந்த நீதிபதி கேக்குறாரு, இந்த ஃபத்வா கொடுத்த நீங்க தானா அப்படின்னு சொல்லி. அப்ப இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நிச்சயமா சாட்சாத் நானே தான் அந்த ஃபத்வா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நீதிபதி சொல்லி கொடுக்குறாரு, இது வந்து ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும், ஒன்னும் இல்லை அந்த ஃபத்வா நான் கொடுக்கலன்னு சொல்லுங்க, நான் வேற அந்த இஸ்மாயில் வேறன்றிருங்க, அந்த இஸ்மாயில் வேற நான் வேற, இந்த ஃபத்வா கொடுத்து நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வே சத்தியமா சொல்லி இந்த ஃபத்வா கொடுத்து நான் தான் அப்படின்னாங்க. உடனே அந்த ஜட்ஜு கோவம் வந்துருச்சு, என்ன பண்ணாரு, இந்த பாருங்க ஒன்னு ஃபத்வா வாபஸ் வாங்குங்க இல்லைன்னா உங்களுக்கு மோசமான தண்டனை கிடைக்கும்ன்றாங்க. அப்ப இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் கொடுத்த ஃபத்வாவை நானே வாபஸ் வாங்குவது என்பது தான் எடுத்த வாந்தியை தானே தின்னக்கூடிய நாயை விட கேவலமான நிலை, அந்த நிலையை நான் மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே ஜட்ஜு கோவப்பட்டு சொல்றாரு, நீங்க ரொம்ப வீராவாசமா பேசுறீங்க, இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது, வடநாட்டிலே ஷாம்லியில நடந்துச்சு, மற்ற வரநாட்டு பகுதியில் நடந்துச்சு. அந்த இடங்களிலே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லீம்களுக்கும் பஞ்சாபிகளுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடுறாங்க. முஸ்லீம்களுக்கு சீக்கியர்களுக்கு சண்டை ஓட்டி விடுறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரனை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், அவன் நேருக்கு நேராக எதிர்த்து சண்டையிட்டதை விட துரோகத்தின் மூலமா சூழ்ச்சியின் மூலமா சண்டையிட்டதான் அவன் அதிகம். அதனாலதான் பிரிட்டிஷுடைய பாலிசி என்னவென்றால் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, டிவைட் அண்ட் ரூல். ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுருந்தா முதல்ல நீ அவனை எது சண்டை போடாத, முதல்ல டிவைட் பண்ண, ரெண்டு பேரையும் பிரிச்சு விடு, அதற்கு பிறகு ஆட்சி செய், அதற்கு பிறகு ஆட்சி செய். இதுதான் ஆங்கிலத்தில் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்வார், பிரித்தாலும் சூழ்ச்சி. அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியின் அடிப்படையில் செய்தாம ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு எதிராக லுத்தியானாவிலும் மற்ற பஞ்சாப் முழுவதிலும் இருக்கக்கூடிய சீக்கியர்களை தூண்டி விடுறாங்க. அதாவது சீக்கியர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள், சீக்கியருடைய குருநாதரான கபீர் தாசருக்கும் குருநானக்குக்கும் முஸ்லீம்கள் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, பிரச்சாரம் பண்ணி விட்ட உடனே சீக்கியர்கள் எல்லாம் செய்த ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி எதிரிகளாக மாறி அந்த சீக்கியர்களே சேதம ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி படையை தோற்கடித்து சேதம ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு சேர்ந்து அந்த இயக்கமும் முற்றுப்புள்ளி பெறுகின்றது. அதற்கு பிறகு சகோதரர்களே 1836 முடிஞ்ச பிறகுதான், இவ்வளோ போர் முடிஞ்சு இவ்வளோ பேர் ஷஹீதானதுக்கு பிறகு 1857 தான் வடக்கே ஒரு சிப்பாய்க்காக நடக்கின்றது. 1857 அப்பதான் வடக்கே ஒரு சிப்பாய்க்காக நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுவரையிலும் யாரு பிறக்கல, யார் பிறக்கலங்க, காந்தி பிறக்கல, நேரு பிறக்கல, சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறக்கல, லோக்மானிய திலகர் பிறக்கல, வஉசி பிறக்கல, பாரதியார் பிறக்கல, ஒரு மண்ணாங்கட்டி பையனும் பிறக்கல. இவர்களெல்லாம் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுதந்திர போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது இந்தியாவிலே. 1857 சிறப்பு, அதாவது மறுபடியும் சிப்பாய் கழகம் நடக்கின்றது. இதுல என்ன பெரிய குடும்பம் சொன்னா, வரலாற்று நூல்கள்ல பாட புத்தகங்கள்ல குறிப்பாக இந்திய சுதந்திர போர் எப்பொழுது ஆரம்பமானது, 1857 1857 மாணவர் முகமது ரசன் ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் இரண்டு பேரும் இந்திய சுதந்திர போரில் பங்கெடுத்து ஒரு மிகப்பெரிய ஜிஹாத் நடத்துகிறார்கள். அதுக்கென்று கூட தங்களுடைய ஓதன மாணவர்கள் அழைச்சிக்கிட்டு ஷாம்லி என்ற இடத்திலே அவர்கள் போர் நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், முகமது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவங்களுடைய பேர், அவங்க தான் தாருல் தேவ்பந்து மதரசாவுடைய ஃபவுண்டர் பாணி, அந்த மதரசாவை நிறுவியவர். அவங்க பேர்ல தான் தேவபந்திர ஓதர்களுக்கு காசிமீன் பட்டம் கொடுக்கறாங்க. அந்த காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஆங்கிலேயத்து போர் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள தேடிக்கிட்டு போலீஸ் வர்றான், வீட்டுக்கு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறான். காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பார்த்ததுல போலீஸ் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கான், அவங்க பண்ண பிரச்சாரம், அவங்க தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க. ஆனா இது இன்னைக்கு கவர்மெண்ட், அன்னைக்கு கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ்காரன் பார்வையில் அது தீவிரவாதம். யார் செஞ்சது, காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி தீவிரவாதம், அதே இந்திய கவர்மெண்ட் கேட்டா அது தியாகம் அப்படிங்குவாங்க. கேர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி சொல்லிட்டு போலீஸ்காரங்க, பிரிட்டிஷ் போலீஸ் அவங்க தேடிக்கிட்டு இருக்கு, யாரு, காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி. அந்த நேரத்தில் அவங்க ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறாங்க,
பெண்கள்லாம் இருக்கிறாங்க, மூணு நாள் தங்கியிருந்துட்டு மூணாவது நாள் வீட்டை விட்டு வெளியேறாங்க காசி நானூத்தி. அப்ப பெண்கள்லாம் சத்தம் போடுறாங்க, ஐயோ இந்த நேரத்தை போடாதீங்க, வெளியில போலீஸ் சத்தம் தேடிட்டு இருக்காங்க, போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்ப காசி நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதிரிகளுக்கு பயந்து சௌர் குகையிலே ஒளிந்திருந்தது மூன்று நாட்கள் தான். ஆகவே நான் ஒரே இடத்துல ஒளிந்திருப்பதா இருந்தால் மூன்று நாட்கள் ஒளிந்திருப்பதா சுன்னத்து, அதுக்கு மேல ஒளிஞ்சிருந்தனா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைக்கு மாற்றம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரசூலுல்லாஹுடைய அந்த சுன்னத்தை ஹயாத் ஆகணும்னு சொல்லி அவர் ரெண்டு இடத்த காட்டி கொஞ்ச நேரத்துக்கு இங்க தான் நின்றாரு, இந்த தேடி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாலு போலீஸ் நாலு பக்கமா ஓடுறான், இவங்க எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போறாங்க. இப்படி காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாமிய உணர்வோடு தேவபந்த் உலமாக்கள் போராட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதற்கு பிறகு பிறந்து சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய 25 வயசுல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற ஒரு இளைஞர். அங்க சவுத் ஆப்பிரிக்கால போய் பாரிஸ்டர் பட்டம் படிக்க போகும்போது அங்க என்ன பண்றாங்க, அவரை வந்து ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்பொழுது இந்த மோகன்தாஸ் கரம்சந்தினுடைய பெட்டி படுக்கையில தூக்கி அங்க இருக்கிற வெள்ளைக்காரங்க தூக்கி வெளியே தூக்கி எரிஞ்சிடறாங்க. ஏன்னா இவர் கருப்பர், காந்தி யாருங்க கருப்பரு, வெளியே தூக்கி எரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓஹோ இது என்ன, இது ஏன் நம்மளை வெளியே தூக்கி எறிகிறாங்க, ஓஹோ வெள்ளைக்காரங்களாம் இப்படி தான் அநியாயம் பண்ணுவாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் அவர் வெள்ளைக்காரங்களும் ஒருத்தன் ஆட்சி செய்யறதும் அவன் பண்ற அநியாயமே காந்தி கனவு தெரிய ஆரம்பிக்குது. அதற்கு பிறகுதான் காந்தியை தேவபந்த் உலமாக்கள் தொடர்பு கொண்டு அவருடைய சுதந்திர தேவைக்கு சேர்த்து கொண்டு அவருக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்ததே காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி மாணவர் மௌலானா மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி தாரூம் தேவபந்த் மதரசாவின் முதல் மாணவர். அவங்க தான் என்ன பண்ணாங்கடா, காந்திக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்து அவரையும் என்ன பண்ணாங்க, போர்க்களத்தில் இறக்கி விட்டார்கள். அவர் இறக்கிய பிறகு அதற்கு பிறகு அந்த போர்க்களம் ஜனரஞ்சகமான போர்க்களமாக மாறிச்சு, எல்லா மக்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு தியாகங்களும் செய்த முஸ்லீம்கள் மகாத்மா காந்தியும் மற்றவர்களும் சுதந்திர போரில் இறங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு தியாகங்களை செய்த சமுதாயம் எப்படிப்பட்ட துரோகங்களை சந்திச்சது, என்னென்ன துரோகங்களுக்கெல்லாம் ஆட்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு நாளைக்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை தடுத்தார்களா அல்லது கப்ரஸ்தான் வருவதை தடுத்தார்களா, இரண்டு வித்தியாசங்களை தெளிவாக கூறவும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரி தான் கேட்டுப்பா நினைக்கிறேன், பள்ளிவாசலுக்கு வரதை தடுத்தாங்களா இல்ல கப்ரஸ்தானுக்கு போறதை தடுத்தாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு தடுக்காதீர்கள், உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு அனுமதி கேட்டா அனுமதி கொடுங்க, போகாதன்னு சொல்லி தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்றாங்க. அதே நேரத்தில் நபிசல்லாம் பெண்களுக்கு சொல்றாங்க, பெண்களுக்கு என்ன சொல்றாங்கடா, நீங்க எல்லா வகத்துக்கும் பள்ளிக்கு போயிட்டே இருக்காதிங்க, நீங்கள் பள்ளியில் தொழுவதை விட உங்களுக்கு வீட்டில் தொழுவது சிறந்தது, வீட்டிலே கூட முற்றத்தில் தொழுவதை விட அறையில தொழுவது சிறந்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது பெண்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படின்னு பள்ளிக்கு போற அனுமதி கேட்கறாங்களா, தாராளமா நீங்க அனுமதி கொடுக்க மறுக்காதீங்க. ஆகவே பெண்கள் பள்ளிக்கு வருவது அனுமதிக்கப்பட்டது, அதை தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு அதிசயம் சொன்னாங்க, லானல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, ஏன் இப்ப நம்ம பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரதோட தர்காக்கு போற பெண்கள் தான் அன்னைக்கு அதிகமா இருக்குது, ஏன்னு கேட்டா நம்மளுங்க பிற்காலத்துல வர வர என்ன ஆயிட்டாங்கடா, பெண்களுக்கு நம்ம மக்காவளியில பண்ற மாதிரி பெண்கள் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது அப்படிதானே. யாராவது சொன்னாதான், நான் ஒரு முறை ஜும்மா பயான்ல முடிஞ்சவன ஒரு நண்பர் அது கேட்டாரு, ஏன் ஹஸரத் ஏதோ பப்ளிக் மீட்டிங்ல பேசுற மாதிரி சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே எங்கிறீங்களே, தாய்மார்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் தாய்மார்கள் அங்க இருக்கிறாங்க அதனால தான் தாய்மார்கள்ன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்டு போனாரு. எது அந்த அளவுக்கு பெண்கள் வருவதே தெரியாம அவங்களுக்கு ஒரு தனி இடம், வசதி இல்லாட்டாலும் ஏதோ காமாசமான்னு சொல்லி ஒரு தனி டாய்லெட்டு, ஒரு தனி ஒதுச்சேர்த்துக்கு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு. இப்படி ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு பள்ளிக்கு வரக்கூடாது ஒட்டுமொத்தமா தடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கு வரக்கூடாது இருக்கீங்களா, நான் தர்காக்கு போறேன், தர்காக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தர்காக்காரங்க பெண்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள், வாங்க வாங்க, ஏன்னா அப்பதான் உண்டியல் ரொம்ப அவங்க சிவப்பு கம்பளம் எடுத்து வரவேற்கிறாங்க, வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி. அதனால பெண்கள் கபருக்கு பள்ளிவாசலுக்கு வரத விட கபருஸ்தான் தர்காக்கு போது அதிகமாயிடுச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சபிக்கிறாங்கிறாங்க, அதாவது கபர்களுக்கு செல்லக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான் அப்படிங்கிறாங்க.
ஆல்கஹால் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாமா? நல்ல கேள்வி. ஆல்கஹால் பெர்ஃப்யூம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க அந்த ஆல்கஹால் வந்து நஜிஸு, நஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குவாங்க. ஏன் நஜிஸ்ன்னு கேட்டால், அது வந்து சாராயம், சாராயம் என்பது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது அப்படின்னு காரணத்தை சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் பார்த்தோன்னு சொன்னால், சாராயம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடிக்கிறது தான் ஹராமாக்கிறாக்கிறான தவிர, தொடுறதுக்கு அல்லாஹ் ரசூலை எங்கேயுமே ஹராமாக்கலை. தொடுறது படுறது நஜிஸ்லாம் அல்லாஹ் ரசூலை எங்கேயுமே சொல்லலை. சரி, அப்படியே ஒரு கால் அது என்னதான் தான் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் இல்லையா, அது இப்போ உதாரணமாக பன்றி இறைச்சிருக்குது, அதையும் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான், அது தொடுறது ஹலால் இல்லங்கிறதுக்காக அதை தொட்டுக்கிட்டே பிறகு இருக்க முடியுமா இப்போ பார்த்தாலும், அதனால் அது ஹராமாக்கிட்டாமல அதை விட்டுறலாம் அப்படின்னு சொன்னால் கூட, ஸ்பிரிட், அதாவது இன்னைக்கு ஆல்கஹால் சென்ட்ல போடுற ஆல்கஹால் வேற, அதாவது இதுல இருக்கக்கூடிய ஆல்கஹால் வேற, இதுல சாராயத்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வேற, இந்த சென்ட்ல இருக்கிற ஆல்கஹால் ஸ்பிரிட் பாருங்க, இது வந்து பாய்சன் விஷம். நீங்க சென்ட் ஆன் வாய்ப்பு நாலு தடவை அடிச்சுக்கிறாக்கா முதல்ல மயக்க வர, அப்புறம் ஆளை போய் சேர்ந்துடும் அல்லாட்ட. ஆனா சாராயம் அப்படி இல்லை, சாராயம் என்பது விஷம் அல்ல, அது அது ஒரு ஸ்லோ பாய்சனா இருந்தா கூட ஒரே அடியா விஷம் அல்ல. ஆகவே அந்த அந்த ஆல்கஹால் வேற, இந்த ஆல்கஹால் வேற. அதனால ஆல்கஹால் உள்ள சென்ட்டுகளை தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்வது தவறல்ல. இந்த வருடம் ரமலான் பண்டிகை காந்தி ஜெயந்தி விழாவிற்காக ஒரு நாள் முன்னதாகவே அக்டோபர் 1 என கணக்கப்பட தகவல் வருகின்றன. இதை விளக்கவும் என்னங்க, ரமலான் பண்டிகை காந்தி ஜெயந்தி விழாவிற்காக ஒரு நாள் முன்னதாகவே அக்டோபர் 1 என கணக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகின்றன. தகவல் எங்கே தெரிஞ்சு தெரியல இவருக்கு. காந்தி ஜெயந்தி அன்று இறைச்சி கடை விடுமுறை விடப்படும் என்பதாகவும் விளக்கம் தருகிறார்கள். ஓ, அதனால் முஸ்லீம்கள் கறி சாப்பிடுங்கிறதுக்காண்டி ஒரு நாளைக்கு முன்னாடியே பெருநா வருகிறது. இதெல்லாம் தலைமை காட்சிக்கு போய் அவர் அறிவிக்கணுமே, பார்ப்போம். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நம்மளும் எங்கேயாவது எந்த கடையை அடைச்சாலும் சரி, எங்கேயாவது பூந்து அந்த ஆட்டை வெட்டி கொண்டுருவாங்க, அதாவது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய சூழலில் உலகில் எந்த நாட்டிற்கு இஸ்லாமிய கிலாஃபத் உருவாக்க தகுதி இருக்கின்றது? தங்கள் கருத்தை தெரிவிக்கவும். எந்த நாட்டிற்கு என்று கேட்பதை விட எந்த மனிதருக்கு என்று கேட்டால், என்னுடைய அபிப்பிராயம் ஷேக் உசாமா பின் லேடன் தாமத் பரக்காத்துவும் அவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஆஹா, அதுல தீவிரவாதிகள் உறுதியாயிடுச்சு. எதுக்கு எந்த அடிப்படையில் சொல்றேன்னு சொன்னா, அதாவது எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லா ஹாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிக்கு பாதி, எனக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. வலாக்கின் அஹாஃபு அலைக்கும் அன் தனாஃபஷு ஃபி துன்யா தனாஃபுஷா, நீங்கள் உலக மோகத்திலே ஈடுபட்டு உலக ஆசையில ஈடுபட்டு ஒரேடியாக இந்த உலக மோகத்தில் நீங்கள் அகப்பட்டுக் கொள்வீர்களோ என்று தான் பயப்படுகிறேன். நாங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு உலக மோகம் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் உலக மோகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எடுத்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருந்தாலும் சரி, என்னங்க சண்டை? ஏன் சண்டை? எல்லாம் டப்பு மேட்ரு தான், எல்லாம் பணத்துல தான் சண்டை. எல்லா இயக்கங்களும் வந்து தகராறு எங்க பார்த்தீங்கன்னா, கொள்கையும் கிடையாது மண்ணாங்கட்டும் கிடையாது, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா கூடி உட்காந்து கும்மி அடிச்சாங்க. வெளியே வந்தா வந்து வர்றாங்க, ஒருத்தர் உடைச்சிட்டு வெளியே வர்றாரு, வெளியே வந்து என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அந்த இயக்கத்துக்கு வந்து இப்ப தௌஹீத பத்தி கவலையே இல்லை, அவங்க வெறும் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் அரசியல் மட்டும் தான் பாக்குறாங்க, நாங்க வெறும் தௌஹீத பத்தி மட்டும் சொல்ல போறோம். வெளியே வந்தாரு, வெளியே வந்து இவரும் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்துறாரு. ஏன்னா வெறும் தௌஹீத மட்டும் நடத்தினா ஹசானா காலி ஆயிடுது, ஆர்ப்பாட்டம் சேர்த்து நடத்தினதான் கஜானா ரொம்பும். அப்ப எல்லா இயக்கங்களுக்குமே ஒட்டுமொத்தமா என்ன நோக்கம் ஆகுதுன்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணத்தை இந்த உலக மோகத்தை வெறுத்தார்களோ பயந்தார்களோ அந்த உலக மோகம் தான் இன்னைக்கு எல்லா இயக்கங்களுக்குமே நோக்கமா இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து அவர் நினைத்திருந்தால், இன்னைக்கு சவுதி அரேபியாவிலே 4 திருமணங்கள் திருமணம் 4 மனைவிமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சொகுசான மெத்தையிலே, சொகுசான படுக்கையிலே, சொகுசான இருக்கையிலே தன்னுடைய இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அவர் யார்ட்டையும் வசூல் பண்ண பணம் இல்லை, மக்கள்கிட்ட மக்களே கொடுங்க, எங்க ஜகாத்த கொடுங்க, ஃபித்ராவை கொடுங்க, அதை தாங்க இது தாங்க சொல்லி மக்களை ஏமாந்து வசூல் பண்ண பணம் இல்லை, அவருடைய பரம்பரை சொத்து, அவருடைய சொந்த சொத்து, அந்த சொத்துக்களை வச்சு நல்ல சந்தோஷமா அனுபவிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள, ஒரு மேட்டுக்குள்ள, ஒரு மலைப்பிரதேசத்துல அலுமினிய தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு சுகர் வந்தால் பாக்குறது நாதி இல்லாம, நோய்வாய் வந்தா பார்த்தா டாக்டர் பாக்குறது நாதி இல்லாம, தன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நாளைக்கு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு தியாகி இன்னைக்கு எங்க பார்க்க முடியும்? அமெரிக்காக்கார பார்வையிலும் தீவிரவாதியாக இருக்கலாம். இன்னைக்கு முஸ்லீம்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய இளைஞர்களுக்கும், உண்மையான இஸ்லாமிய இயக்க சிந்தனை உள்ளவர்களுக்கு, ஹீரோ அண்ணனோ தம்பியோ இல்லை, உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா உசாமா பின் லேடன் தாமத் பரக்காத்துவோம். அவங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீடிச்சு வைப்பானாக, இன்னும் அவர்கள் மூலமா நிறைய காரியங்களை அல்லாஹ் ஆற்ற வைப்பானாக. அவர் தான் இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஹீரோவா இருக்கிறாரு. இதை இஸ்லாமிய எதிரிகள் தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது அதை தீர்த்து கட்டணும் திட்டம் போட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காட்ட இல்லாத தகவல் தொழில்நுட்பம் இல்லைங்க, அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜி இல்லை, அந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சு ஒரு உசாமா பின் லேடன் அவளால் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு மலை குகைகளிலும் மலைப்பாங்கான பகுதிகளிலும், டோரா டோரா பகுதி, அது எங்க இருக்குதுன்னு தெரியல, டோரா டோரா பகுதி, அந்த டோரா டோரா பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஒளிஞ்சு தன்னுடைய வாழ்க்கை கடத்தின அவசியம் இருக்குது அவருக்கு.
அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய எதிரியை அழிக்கணுங்கிற ஒரே நோக்கம் தானே. ஆகவே உண்மையிலேயே கிலாபத் உருவாவதாக இருந்தால் தகுதியானவர் அவர் ஒருத்தராக தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஐபி காரம் வந்து நிற்பான், நீங்க எப்படி உசாமா பின்னாடி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. யூதர்கள் மக்கள் தொகையில் சுமார் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. யூதர்கள் யூதர்கள் பேசுறமே, யூதர்கள் சூழ்ச்சி பண்றாங்க, யூதர்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி, உலக மக்கள் தொகையிலே யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தா, உலக மக்கள் தொகையிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை சுமார் 27%. முஸ்லீம்களுடைய சதவீதம் எவ்வளவுங்க? சுமார் 27%. எங்க அசரத்து தேவமந்திர ஓதும் போது சொல்லுவாங்க, இந்த இதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஆளுங்க கொஞ்சம் தீவிரமா புள்ள பெத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இன்ஷால 33% வந்துருவோம். 33% வந்துட்டா அதான் உலக மக்கள் தொகையில மூணுல ஒரு பகுதி. ஒவ்வொரு முஸ்லீமும் வலது கையில ஒருத்தர் இடது கையில ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டா போதும், உலகம் பூரா முஸ்லீம் ஆயிடும். ஒவ்வொரு முஸ்லீமும் வலது கையால ஒரு ஆள் முஸ்லீம் ஆகணும், இடது கையால ஒரு ஆள் முஸ்லீம் ஆகணும், அதெல்லாம் என்ன ஆயிடுங்க, அடிமை இல்லையா? உலகம் பூரா முஸ்லீம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, உலகம் முழு முஸ்லீம் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தாவா செஞ்சு வலது கையில ஒரு ஆள் களிமா சொல்லி கொடுத்துருமா, இடது கையில ஒரு ஆள் களிமா சொல்லி கொடுத்துருமா, கொடுத்தா முடிஞ்சு போச்சா உலகம் பூரா முஸ்லீம் ஆயிடுமா? எவ்வளவு சிம்பிளான வார்த்தை. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகளாவிய அளவில் முஸ்லீம்கள் அல்ஹம்துலில்லா 27% இருக்கின்றோம். அந்த முஸ்லீம்களை ஆட்டி படைக்கக்கூடிய யூதர்கள் 0.03%. எவ்வளவுங்க? 0.03%. 1% கூட கிடையாது, 1% பாதிய விட கம்மி, கால்வாசி சதவீதம் தான் இருக்கிறாங்க உலக மக்கள் தொகையில. ஆனா அந்த அநியாயக்கார பாய் பண்ற அநியாயத்தை பாருங்க, நம்ம மக்கள் எல்லாம் பார்த்து ஆட்டி படைக்கிறோம் நம்மள. காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் எல்லாவற்றுக்கும் மேலாக துரோகம் செய்தே பழக்கப்பட்டு போன அவனுடைய உள்ளம். ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்தவரை துரோகம் செய்து பழக்க மாட்டாங்க, அப்படியே ரெண்டு தடவை துரோகம் செய்ய மூணாவது அவனை போய் சொல்லி அவனுக்கு ரெண்டு தடவை துரோகம் பண்ணிட்டப்பா அப்படின்றாங்க. ஆனா துரோகம் செய்தே பழக்கப்பட்ட ஒரு சமுதாயம் யூத சமுதாயம், அதனால அவனால ஈஸியா சாதிக்க முடியுது. நான் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு, அவர்கள் நம்முடைய குழப்பங்கள் விளைவிக்கும் போது நாம் அவருடைய குழப்பங்கள் விளைவிக்க முடியாதா? செய்யலாம், செய்யணுமே, செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். 27% இருக்கும்போது நம்ம அந்த 0.03% மக்களை ஏன் நம்ம குழப்பம் விளைவிக்க முடியாது? தாராளம் விளைவிக்கலாம். தினம் நான் மகரிப் தொழுகை முடித்த பிறகு நான் முஸ்லீம் குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு நிற்கின்றவர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய பெரியவர்கள் குழந்தைகள் மீது ஓதி கூறுகின்றனர், இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தரவும் தயவு செய்து. இதில் என்ன விளக்கம் செய்ய வேண்டியது? இதில் என்னன்னு சொன்னா, நான் முஸ்லீம் வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் வாசல காத்து நிற்கும் பொழுது நம்ம ஆளுங்க அப்படின்னு நேரம் போயிட்டே இருக்கிறது. அது பாவ குளிர்லையும் மலையிலையும் குழந்தைய வச்சுட்டு காத்து நிற்பாங்க, ஆனால் கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஊதிட்டு போனா என்ன குறைஞ்சு போயிட்டு போகுது? அதனால நான் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் குழந்தைகளை வச்சுட்டு போது கண்டிப்பா நின்று ஊதிட்டு போனோம். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, நம்ம ஓதி ஊதுல அது என்னத்தை ஓதி ஊதுறது? ஆனா அல்லாஹ் வந்து சொல்ல ஓதி ஊதுங்க, குல்லல்லாஹ் சொல்ல ஓதி ஊதுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவுல் லின்நாஸ் மக்களுக்கு ஷிஃபா இருக்குதுங்கற அல்லாஹ், அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஷிஃபா கிடைக்கணும் வந்து நிக்கறாங்க, நமக்கு நம்பிக்கை இல்ல, நான் ஓதி ஊதுனால ஷிஃபா கிடைக்காத நான் மட்டும் போயிட்டு இருக்கறேன். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஷிஃபா கிடைக்கும்னு வந்து நிக்கறாங்க, நமக்கு அது நம்பிக்கை இல்ல. அதனால சகோதரர்களே, மாற்று மத முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்து நின்றாங்கன்னா கண்டிப்பா ஓதி ஊதிட்டு தான் போகணும், ஓதி ஊத மறுக்கவே கூடாது யாரும். அவனை தாண்டிட்டு போறது இன்னும் சில பேர் தெரியுமா, ஏமா ஒதுங்கல ஒதுங்கல மேலப்படுதுல ஒது முடியுதுல்ல, அவன் நினைப்பாங்க இப்போ நம்மளாம் தொடக்கூட தொட்டா தீண்டாம போடுறது வாய்கள்ட்டே தீண்டாம இருக்குதான் செய்யுது. அதனால அவன் நின்றா நின்று ஓதி ஊதிட்டு போகணும். என்னிடம் 50 பவுன் நகை உள்ளது, எனக்கு கல்யாணமாகி 9 மாதங்கள் ஆகின்றன, நான் வேலை பார்ப்பது குடும்ப செலவுக்கு சரியாக இருக்கிறது, நான் அந்த 50 பவுன் நகைக்கு எவ்வளோ சக்காத்து கொடுக்க வேண்டும்? நல்ல கேள்விங்க, இது 9 மாதம் தான் ஆச்சுனாக்கா உங்கள் மேலே சக்காத்து கடமை இல்லை, 1 வருஷம் ஆன பிறகு தான் சக்காத்து கடமை. அந்த 50 பவுனிலிருந்து 2.5% எவ்வளவோ அந்த அமௌண்ட் சக்காத்து, அதாவது 50 பவுனுக்கு நகையுடைய வேல்யூ போடுங்க, வேலையை போட்டு அதுலேருந்து 2.5% சக்காத்து கொடுங்க. 2% சக்காத்து கொடுக்குற அளவுக்கு இந்த பணம் இல்லை, நான் சம்பாதிக்கிறது குடும்ப செலவு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய மனைவியினுடைய நகையின் ஒரு பகுதியை விற்று சக்காத்து கொடுங்க, அடுத்த ஆண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான். அதில் தயங்காதீங்க, இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். முதல் வருடம் உங்களால் முடியல, ரெண்டாவது வருடமோ மூணாவது வருடமோ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உங்களுடைய மனைவியையும் பக்குவப்படுத்தி அவங்களும் சக்காத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி மனைவியினுடைய சக்கா நகையிலேருந்து ஒரு பகுதியை விற்று சக்காத்து கொடுங்க. அதை விரைவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்து உங்களை சொந்த காசுலேருந்து சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை பறக்க செய்வான். நீங்கள் அதை பற்றி அதை விட்டுட்டு ஏன் மனைவி தான் எனக்கு காசு இல்லை விட்டு போனீங்கண்டா, அடுத்த வருஷமே அந்த நகையை விற்க வேண்டிய நிலைக்கும் அடமானம் வைக்க வேண்டிய நிலைக்கும் ஆளானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும் இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்தோ இன்னும் இருந்து வந்துட்டு இருந்தா சரி நாளைக்கு வச்சுக்கலாம் சார். முக்கியமான கேள்வி என்ன கேள்வி? ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட் ஃபார் ஹிந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அதாவது ஹிந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, முஸ்லீம் பத்தின சொல்லிட்டே இருக்கிற முன்னெச்சரிக்கையோ தவறான வார்த்தைன்னா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அசிங்கமான கேவலன் உள்ள துரோகத்தை சொல்லிதானே ஆகணும். மகாத்மா காந்தி வந்து அவர் எதுக்காண்டி வந்தாருங்கிறத உள்ள வரலாறு சொல்லித்தான் ஆகணும். நம்ம யாருக்கு அந்த பையன் இந்த பையன் அயோக்கிய பையன் அப்படின்லாம் நம்ம ஒன்றும் தப்பா சொல்லலை யாரையுமே. கை இருந்தாலும் உங்களுடைய அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு துரோக வரலாறு சொல்லும் போது சில அது கவனத்தில் வச்சுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் பேசணும் இந்த விஷயத்தில் கேட்டோமோ அதன் அமல் செய்யணும் தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தஃஃபிருக வநதுபுலைக். எந்த ஒரு மதரஸா? மதரஸா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு மதரஸாக்கான உங்களை உதவி தேடி வந்திருக்காங்க, உங்களால் கொஞ்சம் உதவி செய்யும். இருக்கா